இவர் வந்து கம்யூனிட்டிக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இப்போ ஒரு ட்ரெண்டிங் டாபிகா இருக்கு பட் யாருக்குமே வந்து யுஐக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்ன ஒரு ஐடி பெர்ஸ்பெக்டிவ்ல யாருக்குமே அந்த அளவுக்கு ஐடியா இல்ல பிகாஸ் டூல்ஸ் அண்ட் வேறு வேற ஒரு டூலாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு ரோலா இருந்தாலும் வி ஹாவ் ஸ்பெசிஃபிக் மைண்ட் செட் ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஸ்பெசிபிக் மைண்ட் செட் இருக்கணும் லேர்ன் பண்றதுக்கு மட்டும் இல்லை அது எப்படி ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்றது ஸோ அதோட டு என் டுவென்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும் ஸோ இன்றைக்கி தான் அதை நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் அதை தான் மோஸ்ட்டாக கற்றுக்க போகிறோம் இந்த திஸ் இஸ் த அர்ஜென்டா ஸோ பேசிக்காக யுஏஎக்ஸ்னால் என்ன ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது பர் பர்சனலைஸ்டாக ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எடுக்கிறது எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி இருக்கிறது மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு இன்டெப்தா யூஐஎக்ஸை கரியராக ஒரு ப்ரெஷர் சூஸ் பண்ணலாமா வேண்டாமா ஸ்கோப் இருக்கா இல்லையா ஸோ ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுதா நம்ம அப்படின்ற எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் தென் ஸ்கோப் பார்க்க போகிறோம் தென் ஒரு ரோட் மேப் எவ்வளோ இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எப்படி லேர்ன் பண்ணுறது எப்படி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ரோச் பண்ணுறது கார் மென்டார்ஷிப் பார்க்க போகிறோம் அடிஷனலாக ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது பிகாஸ் ஃப்ரீலான்ஸிங்கிறது இங்கே சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவே கம்மி தான் பிகாஸ் நிறைய பேருக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை ஃப்ரீலான்ஸிங்கிறது ஒரு கம்பெனிக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணுறத விட ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக ஒர்க் பண்ணலாம் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயோ இல்லாமல் அதே அளவுக்கு சார் சேலரியோ ஒரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணி நம்ம ஃப்ரீலான்ஸிங்காக எங்கே வேணாலும் இருந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணுறது இது எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஓவர் டு யூ சார் ஓகே தேங்க்யூ ராகுல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் நிறைய பேருக்கு என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தமிழில் யுஐயுஎக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் யுஐயுஎக்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுக்கறது அதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சனாக நான் வந்து இருக்கிறேன் ஓகேங்களா நான் இருக்கேன் அது என்னோட செஷன் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஐ திங்க் சம் ஆஃப் த பீப்புள் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்களும் இருக்கீங்க ஓகே சூப்பர் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாரு உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணுனாலும் இவருடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி கேளுங்க ஸோ பேசிக்கலி உங்கள் எல்லாேருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நம்ம எல்லாேருக்கும் ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது ஓகேவா நம்ம எல்லாேருக்கும் என்ன தேவைப்படுது ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது ஓகேவா என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீ டு டிஸ்கஸ் வி நீட் டு கொலாபரேட் அண்ட் வி நீட் டு ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி டுகெதர் இதுதான் பேசிக்கலி விஷயம்ப்பா முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி கூட ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணிப்பாங்க ஒரு சில விஷயம் நாலேஜபிளாக ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நிறைய ஊரில் இருக்கு பட் தமிழ்நாட்டில் வெரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ அந்த விதத்தில் ராகுல் ப்ரோ வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காரு ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் பற்றி கேட்டுருந்தீங்க ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் இல்லையா ஆ யா ப்ரோ ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்கணும்னு நினச்சேன் கொஷின்ஸ்லாம் நான் ஆல்ரெடி கூகுள் ஃபார்ம்ஸ்ல நீங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதுலேருந்து காமனாக செட் ஆஃப் கொஷின்ஸ் நாங்கள் செபரேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இட் இஸ் மோர் ரிலவெண்ட் டு ஃப்ரெஷர்ஸ் அஸ் வெல் எஸ் யார் ஒரு புதுசாக யூஏஎக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் குள்ள மூவ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே சேர்த்து வி ஹவ் செட் ஆஃப் கொஷின்ஸ் ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் யூஎக்ஸ் ஒரு ஐடியில் யூஎக்ஸ் எங்கே வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க பிகாஸ் நமக்கு தெரியும் யூஎக்ஸ்னால் டிசைனர்ஸ் பட் அப்படி இல்லை ஸோ ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கேப்சர் பண்ணணும் ஸோ அது நிறைய சில டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அந்த ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்குள்ளேயே இன்வால்வ் பண்ணிக்க முடியும் நம்மள ஸோ அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் எங்கே மெயின் ரோல் பிளே பண்ணுறாங்க யு யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ஸ் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வின் யுவை அண்ட் யூஎக்ஸ் அது சொல்லுங்கள் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இடத்த படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் லிங்க்டின் அந்த மாதிரி எங்கெங்கயோ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி டேட்டாஸ் படிக்க கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஆஹ் இங்க விஷயம் என்னன்னா யுஐ யூஎக்ஸ் அப்படின்றத நான் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றது சொல்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யுஐன்றது என்ன யுஎக்ஸ்ன்றதுன்றது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம நாட் லைக் அ கிராஃபிக் டிசைனர் இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல விரும்புகிறேன் கிராஃபிக் டிசைனரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போஸ்டர்ஸ் பண்றது ஒரு ஒரு லிங்க்டின்ல வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் பண்றது ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரேம்ஸ் பண்றது புக்ஸோடைய கவர் பண்றது அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ணுவாங்க டிசைனர்ஸ் அதில் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் டெக் ஓரியன்ட் ஒர்க்ஸ் டெக் ஓரியன்ட்னா நத்திங் பட் நீங்கள் மொபைல் ஆப் வெப் ஆப் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க லைக் பிளாட்ஃபார்ம்ஸ் வைஸ் ஒர்க் பண்ணுவீங்க பட்டு இதுதான் யுஎக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆர் அ ப்ராப்ளம் சால்வர் ஆர் அ ப்ராப்ளம் சால்வர் நீங்கள் ஒரு கம்பெனியோடைய கம்ப்ளீட் ஒரு 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 ப்ரொசீஜரே நீங்க மாத்த முடியும் ஒரு பிசினஸ் மாடல்ல ஒர்க் பண்றது அதுதான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் மிந்த்ரான்ற ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம போவோம் ஓகே ஆப் நான் ஜஸ்ட் இப்போ ஓபன் பண்ண போறேன் ஜஸ்ட் அண்ட் ஓகே இங்க எல்லாருக்குமே மிந்த்ரா ஆப் தெரியும் ஓகே இங்க எல்லாருக்குமே வந்து மிந்த்ரா என்ற ஆப் தெரியும் இப்போது இதில் நம்மளுடைய ரோல் இருக்குது மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூஐயுஎக்ஸ் டிசைனருடைய ரோல்ஸ் இருக்குது இந்த கம்பெனியோடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றதுல முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம் யார் பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் ஏன் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல இங்கே ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரவேறியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பில்ட் ஆயிருக்கும் அதாவது எந்தெந்த பேட்டனில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர்ன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று உருவாயிருக்கும் இல்லையா அந்த பேட்டனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக யூஸருக்கு ஷோ பண்ணுறது மூலயமா மட்டும்தான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே பல்வேறு விதமான பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் யூஸர் ஜர்னி இருக்கு இல்லையா அதை டிஃபைன் பண்ணி அதுக்கான வேலையை சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இது வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ஒர்க்கு ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருளை வாங்குறேன் ஓகேவா நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கேன் ஆர்டரில் அந்த பொருளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் அதை அதை வாங்கி அதை மெயின்டைன் பண்ணி அதை நான் ரிட்டர்ன் அனுப்புகிற வரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக இந்த யூஸருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இதுதான் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட வேலை ஃபார் இ காமர்ஸ் ஆப்பு நான் இதுவே பல்வேறு விதமான ஆப்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியும் சப்போஸ் நீங்கள் இப்போ இதுவே ஃபேஸ்புக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக ஒரு யூசரோடைய போஸ்ட்டை ஷேர் பண்ண முடியுது ஒரு வீடியோஸை ஷேர் பண்ண முடியுது எவ்வளோ ஈஸியாக டெலிட் பண்ண முடியுது எவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை அங்கே அப்டேட் பண்ண முடியுது இந்த மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குல்ல அதை டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற ஒரு வேலை தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட வேலை ஓகேவா இதனால என்ன ப்ரோ பயன் அப்படின்னு நீங்க நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளவுதானே தானே அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க டிசைன் பண்றதுனால நிறைய பேருக்கு இங்க காஸ்ட் கட் ஆகும் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் போனா இப்போ ஒரு மித்ரா கம்பெனில ஒரு பொருளை வாங்கி அவங்க ரிட்டர்ன் போடுறாங்க இல்லையா அது பிஸ்னஸ் ஃப்ளோ படி பாத்தீங்கன்னா நிறைய ஆப் கூட டை அப் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்றது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூ போடுறது இருக்கு பாருங்க ரிவ்யூ போடுறது ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் தேர்ட் பார்ட்டியாக கூட யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்னஹௌஸாகவே பில்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கட் ஆகும் உங்களோட டீமுக்கு பைசா கம்மியாகும் இதனால ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு யூசர் உள்ளே வந்து நார்மலாக வாங்க வந்தது ஒரே ஒரு டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது யூஐயூஎக்ஸ் டிசைன் என்ன பண்ணுவாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போயிட்டுருக்கு வாங்கிக்கோங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போயிட்டு இருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மாதிரி அந்த எமர்ஜென்சி கால் அவுட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதாவது ஒன்லி த்ரீ மினிட்ஸ் லெஃப்ட் பை பண்ணுங்க ஒன்லி ஃபோர் மினிட்ஸ் லெஃப்ட் பை பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் ரிவ்யூ இருக்கு மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா லேபிள்ஸ் வச்சு காட்டுறது இந்த மாதிரி ஒரு யூசரை மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு பொருளை வாங்க வைக்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி நான் சொல்ல முடியும் இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரோட வேலை சைக்காலஜிக்கல் லெவல்ல ஒரு யூஸரை உள்ள வர வச்சு அவங்கள நல்ல பொருளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அவங்க பொருளை பார்த்துட்டாங்க ஓகே இந்த பொருளை வாங்கணும் அவங்க ஆசைப்படுறாங்கன்னா அந்த பொருளுடைய எதெல்லாம் அவங்களோட கன்சிடரிங் ஃபேக்டர் எதெல்லாம் கன்சிடரிங் ஃபேக்டரா இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அவங்க யூசருக்கு ஷோ பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிவ்யூஸ் வந்து கீழே இருக்கும் இதெல்லாம் வந்து கஸ்டமருடைய டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க ஷோ பண்றது மூலயமா என்ன நடக்கும்னா கஸ்டமர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூலாம் இங்க போடுறாங்க பார்த்தீங்களா ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் இதெல்லாம் தான் நம்மளுடைய வேலை யாரோடைய வேலை யூசருடைய அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட வேலை எந்தெந்த விஷயத்த எங்கெங்கே கொடுத்தா யூசருக்கு கரெக்டாக தெரியும் அதே மாதிரி இப்போ நான் பை பண்ணுறது வந்து எனக்கு ப்ரிடாமென்டாக தெரிஞ்சு பாருங்க ஆட் கார்ட் அதே விஷ்லிஸ்ட்ன்றது இங்கே இருக்கா இப்போ நான் இங்கே ஆட் கார்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஆட் பேக் பண்ண போறேன் இங்கே பாருங்களேன் இப்படி வந்துடுச்சு இப்போ நான் பேக்குக்குள்ளே போகிறேன் ஓகே பேக்குள்ள போறேன் இப்போ சப்போஸ் நான் ரிமூவ் பண்ணணும் ஆசைப்பட்றேன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச பக்காவான ஒரு பட்டன் நல்லா விசிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிளேஸ் ஆர்டர் மட்டும்தான் மீதி எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு லைட்டாக தான் இருக்கு ஆனால் என்னால் ரிமூவ் பண்ண முடியும் ஆனால் ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு ஹைலைட் பண்ணாம நான் கொடுத்துருக்கேன் ஏன் நான் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா யூசரோட மைண்ட்ல சைக்காலஜிக்கல் லெவலில் ப்ளே ஆகும் இந்த மாதிரி டார்க்காக இந்த மாதிரி பிளேஸ் ஆர்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க பட்டு பட்டுன்னு ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ ஆஸ் ஏசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக நீங்க என்ன பண்ணணும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது எதுக்காக பண்ணணுன்னா ஒன்லி பிளேஸ் தி ஆர்டர் ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இருக்கக்கூடாது தட் இஸ் எசன்ஷியல் டு தி ஆடியன்ஸ் சப்போஸ் அவங்க ரிமூவ் பண்ணணுன்னா என்னென்ன விதத்தில் ரி ரிமூவ் பண்ணுவாங்க இப்போது எக்ஸாம்பிள் இங்கே இந்த பொருளை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சின்னு வச்சிங்களேன் நான் எந்த விதத்தில் ரிமூவ் பண்ணுவேன் தெர் வாஸ் அ டூ ஆப்ஷன் இங்கே இருக்குது எங் இங்கே கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓகே என்னென்ன என்னென்ன வழிகளை ரிமூவ் பண்ணுவீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் இந்த கிராஸ் ஐ கான் அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் ஐ கரெக்டா இந்த ரிமூவ் ஐகான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது காமன்னா இந்த போத் ரெண்டு விஷயத்துக்கு சேர்த்த மாதிரி இருக்குது அதுவே தனித்தனியாக ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிராஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணலாமா இதுக்கு பேர் வந்து பாப் ஓவர் இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருக்கு பாருங்க லைக் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அடுத்து ப்ராடக்ட் வந்துருக்கு ஓகே இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு போன உடனே நான் அப்படி ஸ்க்ரால் பண்ணுறேன் எனக்கு உடனே என்ன சொல்லுவாங்க ரீசெண்ட்லி வியூட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இல்லை எனக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க இன்டிமேட் பண்ணுவாங்க சார் நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்களே அந்த ப்ராடக்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே இந்த சிஸ்டம் எனக்கு என்ன பண்ணணும் புஷ் பண்ணி விட்ரும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறது யார் அப்புறம் இங்கே போட்டிருக்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட்டு இங்கே போட்டிருக்கிற அந்த இந்த மாதிரி காப்பீஸு இந்த மாதிரி காப்பீஸு இதெல்லாம் டெக்ஸ்ட் காப்பீஸ் இந்த காப்பீஸ்லாம் யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா யார் டிசைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி டிசைனர்ஸ் ஸோ தேர் வாஸ் ஆர் தேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணி ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே பொருளை போயிட்டு அவங்களா வாங்கலை நாங்கள் வாங்க வைக்கிறோம் யார் நம்ம வாங்க வைக்கிறோம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து நம்ம என்ன பண்றோம் அவங்கள பொருளை வாங்க வைக்கிறோம் ஒரு பர்சன் உள்ள வந்து அவங்கள ஒரு பொருள் வாங்க வேண்டிய இடத்துல நாலு பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா தட் இஸ் தி பவர் ஆஃப் யூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ யூ இ காமர்ஸ் ஆப் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நான் ஒன்றத்தை பத்தி பேச முடியும் ஜொமேட்டோ பத்தி பேச முடியும் அதுக்கப்புறம் ஸ்விக்கி பத்தி பேச முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லயுமே நம்மளுடைய ரோல் ரொம்ப ரொம்ப மேஜரா இருக்கு இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஐன்றது என்னன்னா விஷுவலி அப்பீலிங்காக இருக்கணும் இப்போ பாக்குறதுக்கு எனக்கு கிளியரா இருக்கா இந்த ஸ்பே இந்த இந்த ஆப் பார்க்கறது இன்றைக்கி எவ்வளோ கிளியராக இருக்குது தேவையான இடத்துல ஸ்பேசிங் இருக்குது இந்த சைடில் ஸ்பேசிங் இருக்குது பட்டன்ஸ் எல்லாம் வியூ எவ்வளோ இருக்குது நான் ஹோவர் பண்ணுற இடத்துல எனக்கு அழகாக ஹைலைட் ஆகுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்துங்க ஆப்பு ஸோ இது எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுக்கு இது அப்பீலிங்காக டிசைன் பண்ணுற அந்த விஷுவல் டிசைனிங்கில் வந்து ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு பேர் தான் யூஐ டிசைன் சொல்லுவாங்க இந்த யூஐ டிசைனர் என்ன பண்ணுவார்னா டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுவார் டெக்னிக்கல்னால் எப்படி எஸ்டிஎம்எல் எல்லாம் ஒர்க் ஆகுதோ இந்த பேனர் எப்படி கரோசல் மாதிரி ஒர்க் ஆகுது பண்ணா என்ன நடக்கணும் ஓகே இப்படி ஓவர் பண்ணா என்ன நடக்கணும் இது பேர் டூல் டிப் இப்படி ஓவர் பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பேர் டூல் டிப் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒர்க் பண்ணுவாரு யூஐ டிசைனர் ஆனா யூஎக்ஸ் டிசைனர் என்ன தெரியுமா பண்ணுவாரு மைண்ட் லெவல்ல இருந்து இந்த யூசருக்கு இந்த அத்தை பட்டன் வச்சா தெரியுமா யூசர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ மித்ராவுடைய லோகோவையா எங்க வச்சிருக்காங்க தெரியுமா ஏன்னா நம்ம இந்தியன் யூசர் இந்தியன் யூசர் சார் எங்கிருந்து படிப்பாங்க இப்படி தான் படிப்பாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் இந்த பேர் வந்து ரீடிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க இந்த மாதிரி யூஎக்ஸில் எண்ணற்ற டாபிக்ஸ் இருக்குப்பா தெர் வாஸ் என் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் ஆர் தேர் ஸோ யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க யார் ஒரு ப்ராடக்ட யூஸருக்கு புரிஞ்ச மாதிரியும் அவங்களுக்கு அவங்களுக்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் டிசைன் பண்ணுறது யூவைன்றது நல்லா வியூ வியூ பண்ணும்போது அப்பீலிங்காக இருக்கிறது யூஸ் இருக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே அப்படியே இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்ற அந்த டெக்னிக்கல் பார்ட் ஆப் அந்த இதுலேருந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூஐ டிசைனிங் சொல்லுவாங்க அதாவது வெப் ஓரியன்டாவோ இல்லை மொபைல் ஆப் ஓரியன்டாகவோ டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேர் டெக்னிக்கலாக டிசைன் பண்ணுறவங்களுக்கு பேர் மொபைல் ஆப் யூஐ டிசைனர் சொல்லுவாங்க ஓகே ஐ திங்க் இப்போ கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் வேறு மேல மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ரைஸ் ராகுல் உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு இதில் ஏதாவது அடிஷனல் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் யா ஷோர் ப்ரோ லாஸ்ட் ஒரு செஷன் வரை வைப்போம் ஸோ ஒரு க்ளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பிகாஸ் வந்துட்டு ஒரு என்னதான் ஒரு பேக் அண்ட் லாஜிக் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் நல்லா ஸ்கேலபுளாக நம்ம கிரியேட் பண்ணாலுமே அப்பிலிங்கான யூஐ இல்லைனா யூசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்டார் ஹாட் ஸ்டார் எவ்வளோ தான் வந்து நல்லா ஸ்ட்ரீம் பண்ணாலும் க்ரோர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு யூஐ நல்லா இல்லைன்னா அது ஆப்மே வந்து வேஸ்ட் தான் ஸோ யுஏஎக்ஸுன்றது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு நார்மல் ஒரு வெப்சைட்டாக இருந்தாலுமே ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்டை விட ஏன் எல்லோரும் ப்ரைவேட் வெப்சைட் பார்க்குறாங்கன்னா ப்ரைவைட் வெப்சைட்ஸ் வந்து அப்பிலிங்காக இருக்கும் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கும் போது ஸோ இட்ஸ் குட் ப்ரோ ஸோ லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன ரொம்ப இம்பார்ட் கொஷின் ஸோ லைக் ஸ்கோப் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அரல் மூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கான ஏன்னா இப்போ ஒரு ரெசன் பீரியட் போயிட்டு இருக்குது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஸோ ஸ்கோப்ன்றதுக்கு இருக்கா பிகாஸ் இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு ஸோ நம்ம கொடுத்தா நிறைய டிசைன் பண்ணி தரது எல்லாமே வந்துருச்சு ஸோ நான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கு விரும்புறேன் ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணாது அது நம்மளோட நல்ல கம்பேனியன் தான் அது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ எப்போ ஒரு ஏஐ டூல் வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்டேட் ஆகாமல் அதையும் டோட்டலாக டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணும் என்னதான் சாட் ஜிபிடி நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஏஏஎம்எல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எம்எல் மாடல்ஸ்லாம் எவ்வளோ டம்பாக இருக்குது நம்ம தான் அதுக்கிட்ட வந்துட்டு கொஷின் கேட்குறோம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பியூர்லி டிபெண்ட் பண்ணாமல் அது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் ஓகே ஸோ ஹோர் டுப் யா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஐயுஎக்ஸ் டிசைன் நான் படிக்கலாமா நான் நான் வந்து ஒரு ஐம்பது கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு ஒரு கம்பெனியில் கூட எனக்கு வேலை கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே ரிசப்ஷன் பீரியட் வந்து எப்போயுமே இருந்துன்னு தான்ப்பா இருக்கும் ரிசப்ஷன் பீரியடு லே ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான கத்தும் இல்லை ஏன்னா நம்ம இருக்கிறது என்னது அது காம்பிடேட்டிவ் வேர்ல்டு ஐட்டியில் எப்போயுமே வந்து லே இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைன்னு இல்லாமல் எந்த வருஷமும் இருக்க போகிறது கிடையாது இட் இஸ் ஆல்வேஸ் பி தேர் ஐடினாலுமே லே ஆஃப்ன்றது நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது தான் ஓகே ஐட்டியில் லே ஆஃப் இருக்குது லே ஆஃப் நடக்கும் வேலையை விட்டு நிறுத்துவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது வேலையில் வந்து சில நாட்கள் எடுக்க மாட்டாங்க இப்படி எல்லாமே போயிட்டு தான் இருக்கும் ஓகே இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் வந்து யூஎக்ஸ்குள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி உங்களோட கொஷின் இருக்கு இல்லையா ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா இப்போ நான் உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு இன்டர்வியூல என்ன நடக்குது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேக்குறாங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க மினிமம் டூ இயர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா சப்போஸ் அதுதான் நடக்குதுன்னா யூ கேன் இந்த சேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி பிங் பண்ணுங்க நான் மேற்கொண்டு உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன் அதாவது நான் அப்ளை பண்ணுறேன் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் எதிர்பார்க்குறாங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் இதுவரையே ஃபேஸ் பண்ணவங்க எல்லாரும் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் அது இல்லாத இல்லை நான் இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் பார்க்கல நான் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நோன் மட்டும் போட்டுருங்க ஓகேவா எத்தனை பேர் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கறது எனக்கு தெரியணும் இல்லையா அதனால் ഓക്കെ സന്ധ്യ യസ് ഓക്കെ ഇഷാന് എസ് വിജയ് വിജയ് തിലക് കിവിൻ എസ് മുഖമദ് ഓക്കെ അവങ്ങളെന്താ അട്ടൻ പണല ഇപ്പ തശ ആദീശ്വരി യെസ് ഓക്കെ മോനികു ഓക്കെ ഓക്കെ ടൺകെ താങ്ക് യു താങ്ക് യു ഫാർ യുവർ ഇൻട്രാക്ടി ഇൻപുട്സ് ഓക്കെ ഇപ്പോൾ நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு இப்போ நான் காட்டப்படுற ஒரு சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன் நீங்கள் வந்து யாரெல்லாம் இப்போ அட் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது பட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் குய் எக்ஸாம்பிள் ஓகேவா எந்த மாதிரியான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றது நான் காட்டுறேன் என்னுடைய லைவ் ஜாப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லாஜிக் இருக்கு இதே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஓகே என்னுடைய என்னுடைய நாக்ரி போர்ட்டெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் இருக்கேன் தட் இஸ் த ரீசன் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மைனிங் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஷேரரை ஒரே நிமிஷம் இருங்க நான் என்னுடைய ஸ்க்ரீன்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஃபைன் ஸோ யூ யுஎக்ஸ் டிசைனருக்கு நான் ட்ரை இருக்கேன் பட் ஆனால் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏதாவது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன என்ன என் என் ப்ரொஃபைல் என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லை யாருக்காவது போயிட்டு உக்காந்து பேசியிருக்கீங்களா ஏதாவது இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட கிடையாது கரெக்டா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா செல்ஃப் செல்ஃப் டிசைன் பண்ணுவீங்க செல்ஃபா செல்ஃப் ஆர்ட் பண்ணி படிப்பீங்க அப்படி இல்லைன்னா வில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யாராவது தெரிஞ்சவங்க யூடியூபர் சொல்றது அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவோம் கரெக்டா இதான பண்ணுவோம் மேற்கொண்டு அதை பத்தி படிக்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பர்சன்ஸை போய் என்னைக்காவது மீட் பண்ணி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்குமா சில பேர் ட்ரை பண்றீங்க இன்னும் சில பேர் நான் கேட்குறேன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இதுவரையும் போன உடனே ஏதாவது ஒரு ராங்கான பீப்புள்கிட்டேயோ இல்லை தப்பான ஒரு இடத்துக்கிட்டேயோ போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நேவிகேஷன் கிடைக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோரம்ஸோ இல்லை கம்யூனிட்டிஸோ எங்கேயாவது போயிட்டு அட்டன் பண்றீங்களா ஏதாவது இந்த அப்ஸ் மாதிரி எதாவது அட்டன் பண்ணுறீங்களா அப்படி ஏதாவது மீட் அப்ஸ் மாதிரி அட்டன் பண்ணுறீங்கன்னா எம்மும் டைப் பண்ணுங்கள் இல்லைனா நோ மட்டும் டைப் பண்ணுங்க என்ன போடுங்க ஓகே நான் உங்களுக்கு வந்து ஜாப் போர்ட்டல் இருக்கேன் ஜஸ்ட் வேக்கன்சிஸ் அண்ட் ட்ரெண்டை காட்டுறதுக்காக ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்ஸ் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா எம்மும் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நோ அப்படின்னு மட்டும் போடுங்க ஓகே டைப் பண்ணுங்க பார்க்கலாம் லெட்ஸ் ஹேவ் அ இன்ட்ராக்டிவ் செஷன் ஓகே எத்தனை பேர் போட்டிருக்கீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க பார்க்கலாமா போர்ட் போலியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மீட்டப்ஸ் எல்லாம் அட்டன் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஸோ முக்கால் அவசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் ஓகேவா ஒன்லி ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் ஏதோ எம்என் போட்டிருக்கான் விஜய் மட்டும் போட்டிருக்காரு கரெக்டா ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பர்ட் தேவைப்பா நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு மென்டாரையோ இல்லை ஒரு பர்சனையோ மொதல் நீங்கள் பிடிச்சிக்கிங்க ஓகேங்களா உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற பீப்பிளை வந்து நீங்கள் மொதல் பிடிக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபோரமில் போய் ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல பீப்புளை பிடிச்சிக்க ட்ரை பண்ணுங்க அவங்க இப்போ என்ன மாதிரியோ இல்லை ராகுல் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மென்டாராக அந்த இண்டஸ்ட்ரியில் பிடிச்சிங்க இப்போ சப்போஸ் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நிறையா விஷயங்களை பட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு என்னால் பெட்டராக கைட் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து ஜஸ்ட்டு செட்டப் பண்ணியிருக்கேன் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் யுஐயுஎக்ஸ் டிசைன் இருக்குது கரண்ட்லி ஐம்பத்தி ஏழு ப்ரொஃபைல் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது ஓகே இது வந்து நிறைய ஊரில் இருக்குது சென்னை ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி நிறையா ஊரில் இருக்குது நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிக்காக இப்போ சொன்னோன்னா சென்னையிலையும் பேங்களூர்லையும் நம்மளுக்கு நல்லா இருக்குது கோயம்புத்தூரில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் இல்லை கோயம்புத்தூர் இல்லை ஓகேங்களா பெங்களூரில் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது ஓகே டன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்ரியோடைய ப்ரொஃபைல்பா ஓகே நாக்ரியோட ப்ரொஃபைலு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சென்னையும் மட்டும் சென்னை அண்ட் பெங்களூர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் டேக் பண்ணிக்கிறேன் ஓகே பதினாறு ஜாப் இருக்குப்பா இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க சரியா இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு டைமும் நீங்கள் அட்டன் பண்ணும்போதோ இல்லை அப்ளை பண்ணும்போதோ நீங்கள் என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரியோ இங்கே இருக்கிற கீ ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியோ என்னால் பேச முடியுமா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் உங்களை எதுவுமே பண்ண சொல்ல நான் ஒர்க்கே பண்ண சொல்ல உங்களுக்கு முதல் பேச தெரியுமா யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக் யு கேன் ஸ்பீக் அபவுட் இண்டஸ்ட்ரி யு கேன் ஸ்பீக் அவுட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மொபைல் technical டெக்னிக்கல் திங்ஸ் ux பத்தி தெளிவாக பேச முடியுமா இதை மட்டும் நீங்கள் யோசிங்க உங்களால சப்ஜெக்டை பத்தி பேச முடியுமா இந்த ux பத்தி பேச முடியுமா நீங்க ஃபிக்மாவில் ஒர்க் பண்றீங்க ஃபிக்மால ஒர்க் பண்றது எல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது உங்களால பேச முடியுமான்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இது வந்து இன்டிட் இண்டிட் பிளாட்ஃபார்ம்ல ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது இது இருக்கு ஜாப்ஸ் வேகன்சி இருக்கு வித் மினிமலிஸ்டிக்கா சென்னையில் தமிழ்நாடு போட்டிருக்கேன் ஓவரால் தமிழ்நாடுல போட்டிருக்கேன் என் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரி மந்த்துக்கு என்ன பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இருக்காங்கப்பா ஓகேவா இது ஒரு ஜஸ்ட் ட்ரெண்டுக்காக மட்டும் சொல்றேன் நீங்க படிக்கலாமா படிக்க வேணாமான்ற பயத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாமா வர வேணாமா சொல்கிறீங்க இல்லையா இங்க நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஜாபும் ஓப்பனிங்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட் பீப்புள் ஓகேவா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த ஃபோர் தௌசண்ட் எயிட் எயிட் டுவெண்ட்டி எயிட் பீப்பிளில் நீங்கள் உள்ளே போய் உங்கள் ப்ரொஃபைல் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கம்யூனிட்டி கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த அளவுக்கு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றதை யோசிக்கணும் அதுவும் எத்தனை ஒரே ஒரு ஓப்பனிங்க்கு என்ன இருக்குது ஒரே ஒரு ஓப்பனிங்க்கு இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஓகே இதில் விஷயம் என்ன தெரியுமா யாருமே ப்ராப்பராக இந்த விஷயத்த படிக்கிறது கிடையாது யாருமே இந்த இண்டஸ்ட்ரியோ சப்ஜெக்டோ தெரிவா படிச்சுட்டு உள்ளே போய் அட்டன் பண்ணுறது கிடையாது ஓகேவா ஒன்று ரெண்டாவது விஷயம் நம்ம 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 வீட்டு பக்கத்திலே இருக்கிற நிறைய கம்பெனிஸ்லாம் மிஸ் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஐடி கம்பெனிஸ் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற சில நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நீங்கள் யாருமே பார்க்கறதுக்கு மறந்துடுறீங்க அந்த மாதிரியான கம்பெனிஸில் போய் ஒரே ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டு உக்காந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க நீங்கள் காசு கொடுக்காத வரி பிரச்சனை கிடையாது அதாவது இப்போ சப்போஸ் இல்லை இன்டர்ன்ஷிப் கொடுக்குறன்ற பேரில் நிறையா என்ன பண்ணுறாங்க மூவாயிரம் நீங்கள் எனக்கு காசு கொடுங்க நாலாயிரம் நீங்கள் காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் போகவே கூடாது நீங்கள் ஸ்டைஃபண்டு எனக்கு கொடுக்காட்டாலே பரவாயில்ல இருந்து காசு எதுவும் கேட்காதீங்க நான் வருவேன் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஐடி கம்பெனிஸாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்க வீட்டு பக்கத்தில் மொதல் இந்த மாதிரி டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கான்னு நினைக்கலாம் செக் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி யாராவது செக் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க சப்போஸ் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை எங்கள் வீட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணதே இல்லை நான் ஒன்லி நாக்குரி ப்ரொஃபைல் மட்டும் தான் பார்த்துருக்கிறேன் நான் ஒன்லி இண்டீட் ப்ரொஃபைல மட்டும் தான் பார்த்துட்டுருக்கறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு போடுங்க இல்லை நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் நான் வேறு இடத்துல கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்க டி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை க்ளியர் பண்ணியிருக்கேன் ஸோ ஓப்பனிங்ஸ் எவ்ரி மந்த் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தேடுற அந்த பிளாட்ஃபார்ம்லையே மற்றவங்களும் தேடிட்டு இருப்பாங்க அப்போ நீங்க எந்த எதனா ஒரு விஷயத்த யூனிக்காக பண்ணா மட்டும்தான் அந்த மார்க்கெட்ல என்ன பண்ண முடியும் சஸ்டெயின் ஆக முடியும் சொல்றது புரிஞ்சுதா யூ ஷுட் பி வெரி யூனிக் யூ ஷுட் பி வெரி யூனிக் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க யுவர் ய யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களை வேலைக்கு அனுப்பாங்க இப்போ நான் சொன்னது மெத்தடாலஜி என்ன பத்தடாலஜி நாக்ரூலையும் இந்தியிலையும் மட்டும் போய் தேடினீங்கன்னா உங்களால் வேலை எடுக்க முடியாது நான் இப்போ சப்போஸ் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன் டி அப்படி ட்ரை பண்ணுங்க நான் ஒன்லி இந்த மாதிரி போர்ட்டல்ல மட்டும்தான் வேலை தேடிட்டு இருக்கேன் லிங்க்டின்னு இந்த மாதிரி நாகுரி இண்டியில் இருக்கேனா எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் நோ எஸ்ஸு நோ எஸ்ஸு 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 ஸோ நான் பாக்குறது எல்லாமே எஸ்ஸு எஸ்னா எல்லாமே நீங்கள் ஒரே பேட்டர்னில் தான் போய் பாத்துட்டு இருக்கீங்க அப்போ எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ டு கெட் த திங்ஸ் ஆக்சுவலி ஓகே இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ஒர்க் இருக்குப்பா மார்க்கெட்ல ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கு பட் யூ ஷுட் பி வெரி டிஃப்ரெண்ட் வேல நீங்க இப்போ அப்ரோச் பண்ணி ஆகணும் ஒரே பேட்டர்ல போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது அதுலயும் இந்த பேட்டர்ன்ல போனீங்கன்னா அதாவது ஜாப் மார்க்கெட்குள்ள போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட்ல மட்டும் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்ல இந்த மாதிரி போர்ட்டல்ல போஸ்ட் பண்றாங்க மீது எதுவுமே போஸ்ட் பண்றது கிடையாது ஒன்லி த்ரூ ரெஃபரல்ஸ் ரெஃபரல்ஸ்னா நத்திங் பட் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனி உங்களோட அண்ணாவுடைய கம்பெனி இல்ல உங்களுடைய சித்தப்பா சித்தி அண்ணா அக்கா இல்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லேயே வந்து எண்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணிடுது போயிடுது மீது இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஜாப் மட்டும்தான் மார்க்கெட்ல ஓபன் அப்பா ஆகுது ஓகேவா வரையும் நான் அடுத்து இப்ப நான் சொன்ன வரை யார் யாரெல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களோ கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க நான் அடுத்து வரணும் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அதாவது ட்ரெண்டு நான் ஜாப்குள்ள வரலாமா யூஏ ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டீங்க இல்லையா இப்போ நான் ஸ்கோப்பு பத்தி தான் பேச போகிறேன் இதுவரை நான் அடுத்தது கிளியராக இருக்கா யூ மேக் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் இருக்கணும் கண்டிப்பா லைஃப்ல அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே சூப்பர் இதுவரை கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்த விஷயம் நான் சொல்றேன் இப்போ இந்த வருஷம் நான் வந்து ஸ்கோப் இல்லை ஓகேவா இந்த வருஷம் ஸ்கோப் இல்லைன்றதுனால ஆஹ் இப்போ ஒரு நண்பர் என்ன பண்ற இந்த வருஷம் படிக்காம நான் அடுத்த வருஷம் படிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு ஓகேவா ஒரு வருஷம் போயிடுச்சா இப்போ அந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாரு பாரு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவாங்க ஹையர் பண்ணுவாங்க அதாவது இப்போ உங்களுக்கு ஸ்கோப் இல்ல உங்களுக்கு இப்ப ஸ்கோப் இல்ல பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாரு பாருங்க அவருக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாரு அவரை தூக்கிடுவாங்க உள்ள சோ நீங்க ஸ்கில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் இருக்கும்போது தான் படிக்கணும் ஸ்கோப் இல்லாத போது படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸ்கில்லுன்றது பேசிக் திங்கு எப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லவே முடியாது ஓகே சான்ஸ் கிடைக்கும் போது ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்கில் இருக்கான்றது தான் மேட்ரு சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஸ்கோப் வரும் லேஃப் வரும் இந்த கம்பெனியே வேறு மாதிரி போகும் ஓகே எப்படி வேணா நடக்கட்டும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்கோப் வரட்டும் படிக்கிறேன் ஸ்கோப் வரட்டும் படிக்கிறேன் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் சஸ்டைன் ஆக முடியாது நீங்கள் ஏதோ ஒரு கிடைச்ச ஜாப்ல போய் உட்காந்துட்டு உங்களுடைய கெரியரை வந்து ஸ்பைல் பண்ணிடுவீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இறங்கிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு வருஷம் டைம் போனால் போகுது ஒரு வருஷம் ஃபுல்லாக படிங்க உங்களை யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்து அந்த ஆறு மாதம் இருக்கும் இல்லை ஒரு மூணு மாதம் படிக்கிறீங்கன்னா அந்த மூணு மாதத்துலேருந்தே நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான் சார் நான் ஒன் இயராக படிச்சுட்டு இருக்கேன் சார் எனக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள் ஒரு டாஸ்க் கொடுங்க அப்போ நீங்கள் பேச முடியும் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க எங்களுடைய கம்யூனிட்டியில் நாங்கள் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெல் நோன் ஒரு நல்ல பிளேஸில் படித்து அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஸ்டார்ட் த்ரீ மந்த்துலேருந்து ஒரு ஒன் இயராக படிக்கிறீங்கன்னா தட்ஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதுங்கன்னா அப்ளை பண்ணும் எனக்கு ஒரு ஒன் ஒரு இன் ஒன் இயருக்கு ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இதான் என்னோட ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோ பண்ணலாம் ஆனால் அந்த ஒன் இயர் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சும்மா ஒரு மூணு மாசம் படிச்சுட்டு அப்புறம் ஏழு மாசம் சும்மா இருந்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது ப்ராக்டிஸ் ஒன் இயர் ஸோ நீங்க படித்த டைம்லேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ் நீங்க வந்து இப்பயும் போய்ட்டு சார் எனக்கு ஃப்ரெஷர் சார் நானே எனக்கு வேலை இல்லை நான் ஃப்ரெஷர் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டாங்க நீங்க படிச்ச நாட்கள்ல இருந்து நீங்க என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலருந்தே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யூனி டூ மேக் தட் கைண்ட் ஆஃப் செட் ஃபஸ்ட்டு நான் வந்து நான் வந்து என்னைக்கு இந்த யுஏஎக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு அன்னிலிருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் படிச்சுட்டு தான் ஒரு நேர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ண முடியல எனக்கு ஸ்டஃப் தெரியலனா நீங்கள் மறுபடியும் படிக்கணும்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு நான் இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அதை பண்ண முடியலன்னா நீங்கள் படிச்சுட்டு எனக்கு பொறுத்தவரை வேஸ்ட் தான் சொல்லுவேன் நான் ஓகே ஒரே ஒரு இன்டர்வியூலே தெரிஞ்சிடும் உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டோரி என்ன உண்மையிலுமே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறாங்க நீங்க வச்சுக்கிட்டு சும்மா ஒரு டூல் தெரியும் ரெண்டு டூல் தெரியும் ஒரு ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணிருக்கிறேன் ரெண்டு டிசைன் பண்ணிருக்கேன் மொபைல் மொபைல் ஆப் வெப் ஆப் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன் பிளஸ் பிளாட்ஃபார்ம் பிளஸ் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணி போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது இப்போ பரவாயில்ல இப்போ அந்த பர்சன் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்கணும் அதே மாதிரி மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் தேவைப்படுது இன்றைக்கு மார்க்கெட்டில் யூனிட் ஆஃப் லேர்ன் போஸ்டர் டிசைன் கிரியேட்டிவாக ஏதாவது டிசைன் பண்ணுற தெரிஞ்சிருக்கணும் கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் ரொம்ப பெரிய ஸ்கில் செட் தேவைப்படுது மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும் இப்போது ஸ்கோப்புக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பார்த்தினா ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட்டில் தேடணும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்ல எப்பயுமே ஸ்கோப் தான் இருக்கும் ஆனா தான் தனியா இருக்கணும் ஓகே தனியா தெரிஞ்சிருக்கணும் தனியா தெரியணும் மார்க்கெட்ல அப்ப மார்க்கெட்ல தெரியற அளவுக்கு நீங்க உங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கணும் உங்க ப்ரொஃபைலை பாக்கும்போது ஓ இந்த பர்சன் கண்டிப்பா நம்மளோட ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும்டா அப்படின்ற அந்த ஃபீலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த காசு கொடுத்தா கூட உங்களை எத்துருவாங்க சொல்றது புரிஞ்சுதா வேலை வேலை சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க பயப்படவே தேவையில்லை இந்த பர்சனு போனாருன்னா நம்மளுக்கு பெரிய நஷ்டம் வரும்டா அந்த கம்பெனிக்கு அப்படின்றத அந்த எச்ஆர் ஃபீல் பண்ணணும் அந்த ஹையரிங் மேனேஜர் ஃபீல் பண்ணும் அளவுக்கு உங்களோட லேர்னிங் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது ஸோ ஸ்கோப் அண்ட் ட்ரெண்ட் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்ப வேணா படிக்கலாம் ஆனால் ஒன் இயருக்கு முன்னாடி படித்தவருக்கு தான் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உள்ள எடுப்பாங்க வேலைக்கு நீங்கள் நீங்கள் அந்த ஒன் இயர் ஸ்கோப் வரட்டும் அப்ப போய் படிக்கிறேன் நான் டைம் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வில் பி மறுபடியும் ப்ரெஷர் நீங்கள் அவ்வளோதான் சிம்பிள் எப்போ எப்போ டைம் எடுக்குதா டைம் இருக்கும்போது எடுத்து படிச்சிடணும் அவ்வளோதான் படிச்சுட்டு ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் படிக்கிறது ஆறு மாசம் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது அவ்வளோதான் ஒன் இயர் டெடிகேட் பண்ணிட்டு உள்ள வந்துடணும் ஒரு டைம் உள்ள வந்துட்டீங்கன்னா லைஃப் செட்டில் அவ்வளவுதான் சிம்பிள் நீங்க நீங்க அந்த அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க உள்ளே உள்ள வரீங்கன்னு வச்சீங்க ஒரு ஒன் இயர் கஷ்டப்படுவீங்க ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவீங்க மூணு வருஷம் கஷ்டப்படுவீங்க நாலாவது வருஷத்துல இருந்து கோல்டன் கோல்டன் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ உண்மையுமே சொல்றேன் நான் மூணு வருஷம் ரொம்ப நான் பெருசாக ஆசைப்படவே இல்லை ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணது என்னோட கெரியரை மூணு வருஷம் வரையும் பெரிய குரோத்தே கிடையாது எட்டாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி இருபதாயிரம் வரையும் இருபதாயிரம் வாங்கிட்டு இருந்தா மூணு வருஷத்துக்கு இன்னைக்கெல்லாம் வந்து உடனே இருபதாயிரம் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அதே மாதிரி நம்மளும் சி நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும் இப்போ மார்க்கெட்டில் வந்து அதே மாதிரி உங்கள் ஸ்டஃப் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கெல்லாம் இருபதாயிரம் அதிகம்ப்பா நம்மளாம் மாதம் பன்னெண்டாயிரவா கொடுத்தாலே ஓகே பத்தாயிரம் நம்மளுக்கு கொடுத்தாலே ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக அந்த ஜாப் எடுத்துப்போம் எடுத்துக்கங்கப்பான் நான் எடுத்துங்க உங்களோட ஸ்டஃப் என்ன உங்களுக்கே தெரியும் உங்களோட ஓன் வேல்யூ நீங்களே போட்டுக்க வேண்டியதான் ஏ இல்லை நான் வந்து ப்ரோ நான் வந்து லக்ஷ்மண் ப்ரோ கிட்ட படிச்சிருக்கிறேன் நான் வந்து டிமெண்டியில படிச்சிருக்கேன் அப்பனா நான் ஒரு இருபதாயிரம் வாங்குவேன் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கிங்க அப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்க வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிடுங்க அவ்வளவுதான் சிம்பிள் அந்த கான்ஃபிடன்ட் வரணும்னா நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கணும் உங்களுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க மென்டார் பண்ணியிருக்கணும் உங்களை அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால ஸ்ட்ராங்காக பேச முடியும் போயிட்டு இல்லைனா யூ கேன் பி ஸ்பீக் வித் பீப்பிள் வெரி ஸ்ட்ராங் அண்ட் போல்டு ஐ திங்க் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸ்கோப்பை பற்றி ட்ரெண்டை பற்றியும் நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜாப் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்பயே படிச்சிடுங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த மறுபடியும் நீங்கள் ப்ரெஷர் தான் ஸோ ஒன் இயர் வரையும் நீங்க படித்து முடிச்சுட்டு கூட படித்து முடிச்சுங்க ஆனால் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் நீங்கள் ஃப்ரீலான்சர் மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிவிட்டு கூட உள்ளே போய்க்கலாம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக கூட நீங்கள் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு மூணாவது வருஷம் கூட நீங்கள் போய்க்கலாம் ஆனால் படிக்காமல் விட்டு ஸ்கில்ல டெவலப் பண்ணாம விட்டு நான் அப்போ போய் படிச்சிக்கிறேன் போனீங்கன்னா தட்ஸ் டோட்டலி வேஸ்டிங் யுவர் டைம் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஐ திங்க் க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னா யூ கேன் ஆஸ் தட் இன் இன்க்னி ஸோ ஏ ப்ரோ சூப்பராக சொன்னீங்க லைக் எப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்காக நீங்கள் பேசணும் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்க ஏன் உங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் தான் சொல்லணும் எதுக்காக ஹையர் பண்ணணும் ஸோ ஒன் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ பார்க்குற வந்துட்டு இல்லை எனக்கு ஜாப் கிடைக்கல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு கிடைக்கிற ஜாப் போயிடுறாங்க அப்போனா வந்துட்டு உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுங்க ஸோ எல்லாரும் பண்ற காமன் ப்ராஜெக்ட்ஸை பண்ணாமல் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வரும் ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் ஆரோச்சி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து பிடிக்குது மேன்செஸ்டர் பிடிக்குதுன்னா மேன்செஸ்டர் கிரியேட் பண்ணுங்க ஒரு அவங்களுக்காக ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்ணி பண்ணுங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணுங்க பிகாஸ் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டெய்லி எவ்ரி இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க ஸோ நமக்கு பின்னாடி வரவங்க இன்னும் நிறைய டெக்னாலஜி படிச்சுட்டு தான் வருவாங்க ஸோ அந்த ஸ்டாண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்டேட்டடாக இருக்கணும் என்னென்ன டூல்ஸ் இருக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அதை உங்களுக்கு தெரியலனாலும் அதை பற்றி அது எப்படி ஒர்க் ஆகுது அதை நம்ம ஒர்க்கோட எப்படி இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தென் மென்டார்ஸ் வந்து ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ புஷ் பண்ணுறோம் கம்யூனிட்டி புஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நான் இப்போ செல்ஃத்தா டெவலப்பர் தான் ஸோ நான் வந்துட்டு கற்றுக்கணும் வந்து வே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது அது எப்பவுமே அதை சுற்றி நிறைய இடத்துல அடிபட்டு அடிபட்டு தான் கற்றுக்க கடைசி இங்கே வந்து ஸோ ஒரு மென்டார் இருக்காங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கன்னா ஸோ நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம டைமை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அவங்க த்ரீ இயர்ஸ் எடுத்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸில் கவர் பண்ணிடலாம் ஸோ அதுதான் ஒரு மென்டார்ஷிப் அதோட ஒரு கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸே அதான் கொலாபரேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது ஸோ சூப்பர் ப்ரோ தென் வந்துட்டு ஓகே டைம் ஆகுது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்க்கு மூவ் ஆகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் என்ன என்ன ப்ரோ ரோட் மேப் சொல்லுங்கள் ப்ரோ என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் படிக்கணும் யூஐயுஎக்ஸ்க்கு அண்ட் அதோட டைம் ஃப்ரேம் சொல்லுங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் சில எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமனான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு ஒயர் பேசிக்கா பண்ணி வச்சுட்டு விட்டுடுவாங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு ஹெல்த் கேர்னா ஹெல்த் கேருக்கு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது சோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ப்ராஜெக்ட் எப்படி நம்ம பண்றது என் பத்தின ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுங்க சோ அஸ் அல் அஸ் ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எந்தெந்த ரிசோர்ஸு லேர்ன் பண்ணலாம் பிகாஸ் நிறைய பேர் ஒரு இன்ஸ்டியூட் போய் நைன்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கத்துக்காம வராங்க ஸோ ஒரு ஃப்ரீ ரிசர்ஸ் நிறைய இருக்கு சோ அதுல இருந்து நீங்க யூஸ் பண்றதுல என்னென்ன ரிசோர்ஸ நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அத பத்தி சொல்லணும் யா யா சோ ஃபர்ஸ்ட் நான் ரோட் மேப் பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ ரோட் மேப்றது மை மொதல் வருஷம் மைண்ட்செட் ப்ரோ நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் செட்ல நான் ஒரு வருஷமோ இல்ல சிக்ஸ் மந்த்தோ டைம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்ன்றத முத நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சிக்ஸ் மந்த்து டூ ஒன் இயர்க்கு டைம் போடுறதுக்கு ரெடினா யூ கேன் இன் சைட் நான் அந்த அளவுக்கு என்ன டைம் இல்லை என்னால் அந்த அளவுக்கு டைம் போட முடியாது தினமும் ரெண்டு மணி நேரம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் இந்த ஐடி கம்பெனி பக்கம் வந்துட்டே வந்துடாதீங்க ஏன்னா படிக்கிறதுக்கு முடியலன்னா சத்தியமாக வர முடியாது ஐ எம் ஃபார் ஷூர் சொல்கிறேன் ஜாலியாக பண்ணலாம் கோடிங் வரல அதெல்லாம் கதையே கிடையாது சி நீங்கள் யாரும் சொன்னது உங்களுக்கு வந்து கோடிங்கு இல்லைன்னா நீங்கள் இந்த யூஐவேக்ஸ் டிசைனருக்குள்ளே வந்தலாம் சொல்லிட்டு சத்தியமாக கிடையவே கிடையாது கோடிங் தெரிஞ்சே ஆகணும் ஓகேவா கோடிங் தெரியாமலாம் நீங்கள் உள்ள வர முடியாது கோடிங் வந்து பேசிக்கு மஸ்ட்டு யாருக்குப்பா நீங்க டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் வந்து டெவலப்பருக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க ஓகேவா ஸோ டெவலப்பருக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறதுக்கு கோடிங் தெரியாம நீங்கள் எப்படி டிசைன் பண்ண முடியும் அதே ஃபஸ்ட்டு இந்த இந்த இண்டஸ்ட்ரி தான் சொல்லணும் எல்லாம் தப்பு தப்பா கோடிங் இல்லாமல் இது விஷயம் பண்ணணும் கோடிங் இல்லாத விஷயங்கள் பண்ண சொல்லிட்டு சி டெஸ்ட்டிங்கே நீங்கள் கூட கோடு தான் ஆகணும் அங்கே நீங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதணும் டெஸ்ட் கேஸ் தான் உங்களோட டெஸ்ட் வந்து ரன் ஆகும் ரன் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஏதாவது இற இருக்கான்னு தெரியும் ஸோ கோட் இஸ் அ மஸ்ட் திங்கு ஓகேவா கோடு இல்லாமலாம் எதுவும் இல்லை ஓகே ரோட் மேப் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ ரோட் மேப்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒன்னாவது படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் எடுத்தே உங்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா போர்டு சாக் பீஸு சேரு டீச்சரு டீச்சருக்கு மேலே ஹெட் மாஸ்டரு ஹெட்மாஸ்டருக்கு அப்புறம் பேண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஆயா அம்மா இது எல்லாம் தெரியுறாங்க இல்லையா இதே மாதிரி ஐடிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் என்னென்ன தெரியுமா தெரியணும் இண்டஸ்ட்ரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி தெரியணும் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய நேம் தெரியணும் அந்த ரோல்ஸ் தெரியணும் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியணும் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரியணும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டியில ஒர்க் பண்ணுவாங்கன்ற தெரியணும் அவங்களோட ரெவன்யூ மாடல் தெரியணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுப்பா ப்ரோ நீங்க என்ன ப்ரோ அதிகமாக சொல்றீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும்னா இந்த கல்ச்சரை ட்ரை டு அடாப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஐடிக்குள்ள வரணும்னா அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணணும் கல்ச்சர்னா நான் சொல்ற கல்ச்சர் நாட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரி கல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்குள்ள சில நேர்ம்ஸ் இருக்கு சில டேர்ம்ஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அஜைல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஃபால்னு ஒன்று இருக்கு யாருக்கெல்லாம் அஜைல் என்று தெரியும் வாட்டர்ஃபால் என்று தெரியும் தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போடுங்க தெரியாதவங்க நோன்னு போடுங்க பார்க்கலாம் ஒரு சின்ன கொஸ்டின் அஜயில் ஃபால் தெரிஞ்சவங்க எஸ் தெரியாதவங்க நோ எஸ் எஸ் ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போடுறீங்க நோ போடுறீங்க ஓகே அஜயல் அண்ட் வாட்ரு ஃபால்ன்றதுலாம் பேசிக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கு ஸ்க்ரெம் யாருக்கெல்லாம் ஸ்க்ரம் தெரியும்பா ஸ்க்ரம் தெரியும் அப்படின்றவங்க போடுங்க பார்க்கலாம் ஓகே ஸ்க்ரெம் வாட்டர் ஃபாலு அஜயலு இவங்கலாம் உங்களோட டாஸ்க்கை மெயின்டெயின் பண்ற மெத்தடாலஜிஸ் உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் நடக்கும் வேலை ஐடிக்குள்ள வந்தீங்கன்னாலுமே ஸ்க்ரம்மு தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது அஜைல் பண்ணாம ஒன்றும் தெரிய முடியாது ஓகே பிஏ பிஏவோட வேலை என்ன பிஸ்னஸ் அனலிஸ்டோட வேலை என்ன ப்ராடக்ட் ஓனரோடைய வேலை என்ன ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை என்ன உங்க கூட யார் கோஆடினேட் பண்ணுவாங்க டிசைனர் கூட யார் கோஆடினேட் பண்ணுவாங்க டெவலப்பருக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கியூஏக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் யாராருக்கும் தெரியுமா நீங்க ஒரு இப்போ நான் சொல்றது வந்து ஒன்லி டிசைனருடைய வேலையை மட்டும் சொல்றப்பா கியூஏக்கு ஒரு வேலை இருக்கு நம்ம டிசைனர் கூட டெவலப்பருக்கும் நம்மளுக்கும் ஒரு சின்ன சின்ன தொடர்பு இருக்கு சின்ன சின்ன தொடர்பு இல்ல பெரிய தொடர்பு இருக்கு பிஏவுக்கும் நம்மளுக்கும் சில தொடர்பு இருக்கு தான் நம்மளுக்கு ரிகர்மெண்டே கொடுப்பாங்க சொல்றது புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களை நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியணும் ஸோ எந்த பேட்டர்ல ஒர்க் ஆகுது ஒவ்வொருத்தவங்களோட வேலை என்ன அந்த வேலையில நான் எங்க உக்காருவேன் நான் எப்படி இதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்க பண்ணியிருக்கீங்களா ஸோ உங்களுடைய ரோட் மேப்பில் ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் தி இந்த 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 இண்டஸ்ட்ரியை பத்தி ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டீட்டெயில் அனாலிசிஸ் அபவுட் யூஐயூஎக்ஸ் டிசைட் நம்மளுடைய ரோல் என்னன்னே தெரியாம நீங்க இண்டஸ்ட்ரியில அதை படிச்சுட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க நீங்க இண்டஸ்ட்ரியை பத்தி பேசணும் இண்டஸ்ட்ரியில நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்ன்றதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சால் மட்டுமே உங்களை இந்த உலகம் நம்பும் பரவாயில்லப்பா இந்த பர்சன் நிறைய விஷயங்கள் தெரியுது வேலைக்கு எடுத்துப்போம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுட்டு வந்திருக்காரு அவரை வச்சு பார்ப்போம்பா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி தோ ஷோ பண்ணணும்னா எனக்கு தெரியும்பா எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த அந்த மைண்ட் செட்லேயும் அந்த ஒரு போர்வையிலேயும் இருந்துட்டீங்கன்னா யூ கேன் பி அ பெட்டர் எம்ப்ளாயி நீங்க எப்ப எனக்கு தெரியாது பயந்துகிட்டே போய் அட்டன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களால முடியவே முடியாது சரி அஃப்ரைடுன்றது ரொம்ப இருக்கவே இருக்கக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் ரோட் மேப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்காம எதுவுமே முடியாது ஃபர்ஸ்ட் நீ எந்த ரோல் அங்க ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப சம்பளம் அதிகமா கிடைக்குமா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லட்ச ரூபா சேலரி கிடைக்குமா இந்த அந்த அவர் அண்ணன் சொன்னாங்க இந்த மாதிரி நாலு லட்ச ரூபா சேலரி கிடைக்குமா அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எப்பா நீ போய் அனலைஸ் பண்ணுப்பா உனக்கு இந்த ஃபீல்டு ஓகே ஆவாமா பாருப்பா அதாவது நான் சில பேர் இருப்பீங்க சில பேர் ஒர்க் பண்ணுற பசங்களே சொல்கிறேன் நான் ஒம்பது மணிக்கு தான் நான் வேலைக்கு வருவேன் ஆறு மணிக்கெல்லாம் நான் போயிடுவேன் அதுக்கு மேலே என்னால் ஒர்க் பண்ண முடியாது எங்கள் அப்பா வீட்டில் திட்டுவார் எங்கள் அம்மா அது சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இது போனோம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காரணம் வந்து புதுசு புதுசா இருக்குவாங்க உள்ள இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு வந்து யாரும் ஹயர் பண்ண மாட்டாங்க சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 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 இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைக்கிற வேலையை இந்த மாதிரி ஏதாவது காரணம் காரணம் சொல்லுவாங்க இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போக முடியல இங்கேருந்து சிதம்பரத்துக்கு போக முடியல இங்க இருந்து சென்னைக்கு போக முடியல ஆறாயிரம் ரூபாய் தான் சார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் தான் சார் கொடுக்குறாங்க எப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாதுப்பா போனால் நீங்க நீ நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் சென்னு நீங்க அந்த மாதிரி பத்து பன்னெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இண்டஸ்ட்ரியை பத்தி ரெண்டாவது விஷயம் டூல்ஸுன்னு வரும்போது சி வந்து நான் யூஐயூஎக்ஸ் டூல்ஸாக சொல்லுவேன் யூஎக்ஸ் டூல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அதாவது ரோட் மேப்பில் ஒரு ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறது தெரிஞ்சுக்குங்க அப்புறம் ஐடியேஷன் பற்றி தெரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி டிசைன் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் சொல்லுவாங்க டிசைன் திங்கிங் ப்ராசஸ் ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்கு அதுக்கப்புறம் வந்து யூசர் சென்ட்ரிக்கு இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க யூசர் பர்சோனா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பத்தி மேப்பு அஃபினிட்டி டயக்ராமு யூசர் ஜேர்னி மேப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை டெக்னிக்கலாக போட தெரியுமான்னு பார்த்துக்கணும் அதாவது தியரட்டிகளாக தெரியதில்லை படிக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் தெரியாமல் கூட இருக்கலாம் யூஐ யூஎக்ஸ்ல யுஎக்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களோட ஒர்க் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கிங்க நான் ஒர்க் பண்ணுற பேட்டர்ன் என்ன நான் என்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க எங்கேயுமே அது விஷயம் இருக்காது உங்களுக்கு டீட்டெயிலாக எங்கேயாவது இடத்துல நீங்க போய் படித்தா மட்டும்தான் நடக்கும் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா டே டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்கள் எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடணும் ஓகே டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் எடுக்கிற ப்ராப்ளம்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா போர்ட்ஃபோலியோக்கு நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் எங்கேயுமே போய் தேடவே தேவைப்பா ரெண்டு மூணு வெப்சைட் சொல்கிறேன் நோட் அவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஐஎன்சி ஃபார்ட்டி டூ யாருக்கா தெரியுமா ஐஎன்சி ஃபார்ட்டி டூன்ற வெப்சைட்டு ஓகே தெரியலன்னா நோட் அன் பண்ணிக்கிங்க நோ ப்ராப்ளம் ஐஎன்சி ஃபார்ட்டி டூ இந்த வெப்சைட் இருக்குல்ல இந்த வெப்சைட்ல புதுசா மார்க்கெட்ல என்னென்னலாம் இறங்குதோ என்னென்னலாம் டெக்னிக்கலா இறங்குதோ எல்லாத்த பத்தி இங்க இருக்கும் ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நோரு விஷயம் சொல்ல போறேன் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிலாம் இருக்குதுன்னு இருக்குன்னு தெரியும் அதை விட அதிகமான இண்டஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் விஷயம் ஃபின்டெக் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி ட்ராவல் டெக் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி இ வெஹிக்கல்ஸ் ஹெல்த் கேர் ஹெல்த் டெக் எடுடெக் ஐடி லாஜிஸ்டிக் ரீட்டைலு இகாமர்ஸ் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ஸ் அப்புறம் என்டர்பிரைனர் என்டர்பிரைஸ் டெக்கு கிளீன் டெக்கு கன்சூமர் இன்டர்நெட்டு அக்ரிடெக் இத்தனை டெக் இருக்குதுன்றத யாராவது இது மாதிரி பார்த்துருப்பீங்களா தெரிஞ்சிருப்பீங்களா இந்த மாதிரி டெக்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றதுலாம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம் தெரியலனா நோட் டவுன் பண்ணிக்கோங்க ஐஎன்சி ஃபார்ட்டி டூ இதில் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா போய் படிக்க ஆரம்பிங்கப்பா நீங்கள் போய் படிங்க நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேலை செய்யறதுக்கு முன்னாடி போய் படிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போயிட்டு ஃபுல்லாக போய் அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு பிராண்டு எப்படிலாம் சம்பாதிக்குதுன்னு போய் பாருங்கள் ஒரு ஒரு ஆப் எப்படி சம்பாதிக்குதுன்னு போய் பாருங்க அவங்களோட ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் போய் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் போய் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து வேலைக்கு வராதிங்க ஃபஸ்ட்டு கோ கோ டு கோ டு எனி இந்த மாதிரி சைட்டுக்குள்ளே போயிட்டு தினமும் உக்காந்து ஒரு ஒரு ஸ்டோரி போய் படிங்க போங்க ஆ ஆறு மாதம் தொடர்ந்து இது பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆறாவது மாதம் வேலை கிடைக்கல நீங்கள் என்னை வந்து கேளுங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மாதம் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ஒரு வேலையும் கிடைக்கல சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி அனலைஸ் இல்லாமல் அனலைஸ் பண்ணாமல் உங்களால் ஐடிக்குள்ளே போக முடியாது ஸோ ரோட் மேப்பில் மூணாவது விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி க்ரோத் என்ன மாதிரியான டெக்னாலஜி இங்கே மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்ற ஸோ இப்போ ஐஎன்சி ஃபார்ட்டி டூன்றது ஒரு வெப்சைட்டு இந்த மாதிரி ஓர வெப்சைட் இருக்கு நீங்க புதுசா வர விஷயத்த பத்தி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிஸ் இவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குன்ற யாராருக்கெல்லாம் தெரியும் தான் தெரியும்னா மீ அப்படின்னு சொல்லி போடுங்க இல்லை எனக்கு இது மாதிரி இருக்கா தெரியும் அப்படின்னா எஸ் போடுங்க இன்னைக்குதான் சார் தெரியும் நீ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்றவங்க மீ அப்படின்னு போடுங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் சார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு போடுங்க எஸ் ஓகே ஸோ இதான் இதான் விஷயம் மென்டார்ஷிப்பு ஒருத்தவங்க உங்களை கைட் பண்ணுற விதங்கள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்காது ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்டார்ட் அப் ஓரியன்டான விஷயங்கள் இவ்வளோ பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனி எத்தனை கம்பெனி இருக்குன்னே நம்ம ஊரில் இருக்கு தெரியலை இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கம்பெனிஸோடைய கெரியர் சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் நான் எப்படி அக்செஞ்சருக்கு அப்ளை பண்ண தெரியுமா அக்செஞ்சரில் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சாரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அங்கே அக்சென்சருக்கு நம்மளுக்கு ரெஃபரெல்லாம் யாரும் கிடையாது அக்சன்சரோடைய இந்தியா கெரியர்ஸ் போர்ட்டலில் போய் நான் அப்ளை பண்ணேன் இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் இருக்குன்றது யாராருக்கெல்லாம் தெரியும் அதை சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கெரியர் போர்ட்டல் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த மாதிரி ஒரு கெரியர் போர்ட்டல் இருக்கும் அப்படின்றது தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும்ன்றவங்க சி அப்படின்னு டைப் பண்ணுங்க தெரியாதுன்றவங்க என் டைப் பண்ணுங்க ஸோ தேர் வாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் ஸோ ரோட் மேப்பில் நான் இப்போ சொன்னது வந்து கம்பெனிஸ் பற்றி படிக்கிறதுக்கான ஒரு வெப்சைட்டு ஓகே அடுத்த ரோட் மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஃபிக்மா அடோப் எக்ஸ்டி பால்ஸ்மேக் மீரோ போர்டு இதில் நான் எதை ரொம்ப படிக்கணும்னு சொல்லுவோன்னா ஃபிக்மா ஃபிக்மாவை பொறுத்த வரையும் ஆட்டோ லே அவுட்ன்ற சினாரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அதே மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் டிசைன் சிஸ்டம் ரொம்ப 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 முக்கியம் டிசைன் சிஸ்டம் இல்லாத ஒரு ஆப் கிடையவே கிடையாது டிசைன் சிஸ்டம் மஸ்ட்டு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபைனலாக சொல்லப்போனால் யூஐயில் ஓகே ஆண்ட்ராய்டா என்ன ஐஓஎஸ்னால் என்ன ஸ்டாண்டர்டு ஆண்ட்ராய்டு ஸ்டாண்டர்ட் ஐஓஎஸ் ஸ்டாண்டர்ட் வெப் ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டை பற்றி படிச்சுக்கோங்க உங்களை வந்து நான் ஒரு கொஷின் கேட்டேன்னா அதில் பக்காவாக பதில் சொல்லணும் யாருக்கெல்லாம் அக்காடின்னா என்னென்னு தெரியும் அக்காடின்னு தெரியுமா பாப்போவர் தெரியுமா டூல் டிப்னா என்ன தெரியுமா இதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ் வெப் உடைய இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது ஓகே வெப் காம்பனன்ட் மொபைல் ஆப் காம்பனண்ட் யூஐ காம்பனன்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஐஓ சிஸ்டம் வெப் சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு இது எல்லாம் நம்ம படிக்கணும் இதுக்கு பேர் என்னது ஐஓஎஸ் வெப்பு ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க யூஐ ஸ்டாண்டர்ட்ஸ் இது தெரியாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிசர்ச் பண்றது ஒரு ஆப்பை பத்தி ரிசர்ச் பண்றது ஓகே இப்போ நான் ஓரளவுக்கு ரோட் மேப்பில் ஒரு சில விஷயங்கள் கவர் பண்ணிட்டேன்னா ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ப்ரோ நான் வந்து போர்ட்ஃபோலியோ பண்ணுறது எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா ஜெம்னை இருக்குல்ல ஜெம்னை யாருக்கெல்லாம் ஜெம்னே தெரியுமோ அவங்க எல்லாரும் போயிடுங்க போயிட்டு நீங்கள் ஜெம்னையில கேளுங்க போயிட்டு ஓகே என்ன கேளுங்கண்ணா ஐமா யூஎக்ஸ் டிசைனர் ஓகே ஐமா யூஐயுஎக்ஸ் டிசைனர் போர்ட்ஃபோலியோ ப்ராப்ளம்ஸ் நீங்க இவர்கிட்ட போய் கேளுங்க இவரே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் சார்ஜி பெட்டி கிட்ட போய் கேளுங்க இவர் என்ன பண்றாரு உங்களுக்கு அஞ்சு ஐடியா கொடுத்துட்டாரு இந்த அஞ்சு ஐடியாவை எடுத்து ஒர்க் பண்ணுங்க ஆரம்பிங்க இன்னும் கொஸ்டின் கேட்க கொஸ்டின் கேட்க இவர் சூப்பராக ஆன்சர் கொடுத்துட்டே இருப்பார் இவரெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஜெமினாயும் சாட்ஜிபிட்டியும் ஆ யாராருக்கெல்லாம் வந்து இந்த டூல் தெரியும் தெரியல நீங்கள் சில நிறைய பேர் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம யூஐஎக்ஸ் யூஸ் பண்ணணுமான்றது தெரியாது ஓகே அடுத்தக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஏஐ டூல்ஸ்ல நிறைய டூல்ஸ் இருக்கு ஓகே ஏஐ டூல்ஸ் வச்சு டிசைன் எப்படி பண்றதுன்னு கத்துங்க ஏஐ டூல்ஸ் வச்சு டிசைன் எப்படி பண்றது இதை போய் பாருங்க மிட்ஜனி இருக்கு கலீலியோ இருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கு கேன்வா இருக்கு இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்கு அப்புறம் ரீல்ஸ் பண்ணணும் சரி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ரீல்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க கிங்குபா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் கிங்கு ஓகே ஒன்றுமே இல்லை கேப் கட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு கேப் கட்டு ப்ரோ இது ஒரு டூல் இது ஒரு ஃப்ரீ டூல் இதெல்லாம் வந்து அழகாக கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் போயிட்டே இருக்கலாம் ஓகே ரோட் மேப் பற்றி ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ராகுல் ப்ரோ இதுதான் ஐடியா ஸோ பேசிக்கலி இண்டஸ்டர் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் கெரியரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் குள்ள இருக்கணும் அண்ட் தென் டூல்ஸ் நிறையா வர வர புதுசு புதுசாக வர டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்குன்றதை பற்றி படிக்க ஆரம்பிக்கணும் நிறையா பிளாக்ஸ் போய் படிக்கணும் பிளாக்ஸ் டெக் பிளாக்ஸ் நிறைய படிக்கணும் டெக்கு பிளாக்ஸ் ஓகே டெக் பிளாக்ஸ் நிறைய போய் படிக்கணும் உங்களை சுற்றி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா ஐடி என்விரான்மெண்ட்டு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைனா கஷ்டம் ஓகே ஃபைன் ஓகே ப்ரோ ஸோ சூப்பர் ப்ரோ எல்லாமே சொன்னீங்க ஸோ ப்ரோ சொன்னது எல்லாமே கரெக்ட் பிகாஸ் வந்துட்டு அஜாயில் வாட்டர் ஃபால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காம நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ எனக்குமே அப்படின்னா என்னென்னு தெரியல ஸோ உள்ளே போகும்போது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராசஸ் நீங்கள் எந்த ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி யூஎஹ்ராக இருந்தாலும் சரி கியூவாக இருந்தாலும் சரி பிகாஸ் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இப்போ இருக்கிறது டெவலப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஸோ அதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் தென் இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்ம இருக்கிற ட்ரெண்டை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரோவோ இருக்காரு அதுபோல் வந்துட்டு நிறைய யூ யூஎக்ஸ் பீப்புள் வந்துட்டு லிங்க்டின்ல இருப்பாங்க அவங்களோட கண்டென்ட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டூல்ஸை பற்றியும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏ டூல்ஸை வந்தோடனோ அதை பார்த்தோன்னே ஓகே இது வந்துடும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படி இல்லை அந்த டூல்ஸை லேர்ன் பண்ணி அதை எப்படி லெவரேஜ் பண்ணலாம் நம்ம டைமை எப்படி சேவ் பண்ணலாம் ஜெமினியாக இருக்கட்டும் சாட் எப்படியாக இருக்கட்டும் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அதை எப்படி நம்மளோட ஒர்க்கோட இன்டகிரேட் பண்ண முடியும் ஸோ மாதிரி விஷயம் பாருங்கள் தென் லிங்க்டின்ல வந்துட்டு உங்களுக்கு யூஆகிடி டிசைனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கன்டென்ட் பாருங்கள் தென் பிளாக்ஸ் பிளாக்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க அதை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க ஆல்சோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளாகா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாக வந்து நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் பிகாஸ் பர்சனலாக நான் நிறைய பிளாக்ஸ் படிப்பேன் டெக்னிக்கல் பிளாக்ஸ் ஏன்னா அது வந்து நிறைய விஷயத்தை சிம்பிஃபைடா அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து நிறைய நீங்கள் ஒயிட் பேப்பர்ஸ் போனீங்கன்னா வந்து நிறைய இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது பட் பிளாக்ஸ்ல வந்து இங்க ஸ்டார்டிங் இதான் எண்டிங் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது டெவ் டாட் டூன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது டெவலப்பர்ஸ்க்காக ஸோ அதில் யூஏவெக்ஸ் பத்தி நீங்க படிக்கலாம் அது மீடியம் இருக்கு ஹேஷ் நோடு இருக்கு ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் பிளாக்ஸ் எல்லாமே நீங்க படிக்கலாம் ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட் எடுத்துருவாங்க பட் ஆப் சால் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலுமே டூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வரும் போகும் பட் அந்த மைண்ட் செட் அதை எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக எப்படி அந்த டிசைன் திங்கிங்கோடு நம்ம போறோம் அப்ரோச் பண்றோம் அது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் ஸோ யா ப்ரோ ஸோ இது கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ டைம் ப்ரோ ஆகும் இந்த ரிசோர்ஸஸ் நீங்க சொன்னீங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் சி ப்ரோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கு ப்ரோ சில பேர் மூணு மாதத்துலேயே கரைச்சி குடிச்சிட்டு வந்துருவாங்க சார் பக்காவாக இருக்குன்னு அவங்க எல்லாம் வேலை பட்டுனி கிடச்சிரும் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா டைம் எடுத்துப்பாங்க அவங்களுடைய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன்ஸு ஃபேமிலி இல்லை ஏற்கனவே அவங்க வேற ஒரு ஜாப்ல இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு பட் இது எல்லாத்துக்குமே மைண்ட் செட் தான் ப்ரோ காரணம் நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நான் எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி அதனால ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி ஒரு விஷயத்த படிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா மூணு மாசத்துல கத்துக்கலாம் ஓகே சப்போஸ் என்னால வந்து அந்த மாதிரி பார்ட் டைம்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ நான் ஃபுல் டைம்ல வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ நான் சும்மா தான் ப்ரோ படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறு மாசத்துல படிச்சுக்கலாம் ஓகே இது வந்து பேரலல் ப்ராசஸ் அதே மாதிரி ஜாபுக்குள்ள போனோம்னா அது ப்ரிப்ரேஷன் கண்டிப்பா தேவைப்படுற ஒண்ணு நீங்க சும்மாலாம் வந்து இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரிலயே உள்ள வந்துட முடியாது ஆக்சுவலா ஓகேவா முன்னாடி எல்லாம் நிறைய பேருக்கு அது ஆக்சிடென்டா நடந்தது சும்மா நிறைய பேர்லாம் ஐ ஐடிக்கு படிக்காதவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் உள்ள வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அவ்வளவு ஈஸி கிடையாது ஐடிக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனால யூனிட்டு மேக்அப் ப்ரிப்பரேஷன் சப்போஸ் வேற ஒரு ஜாப்ல இருந்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஜாப்பை விட்டு நின்றுட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் எக்ஸ்ட்ராவே எஃபர்ட் போட்டு கூட இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் ஆனால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தீங்கன்னா அதையும் பண்ண முடியாது இதையும் பண்ண முடியாது இதை நான் நான் சொல்றது ஃப்ரீக்குவெண்ட்டாக சொல்கிறேன் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா ஒரு விஷயம் தான் பண்ண முடியும் நான் ரெண்டுத்தையும் பார்ப்பேன் நான் இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன்னா நான் கண்டிப்பாக முடியாது ஈவன் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கே முடியாது ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க நம்பி உங்களை வேலை கொடுக்கணும்ப்பா நான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் போன மாதம் வரையும் நான் வந்து வேற ஒரு டவுமெண்ட்லேருந்து சார் நான் நான் வந்து முடிச்சுட்டேன் நான் வந்து யூஐயுஎக்ஸ் முடிச்சுட்டேன் நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பேப்பர் போட்டு வந்துடுறேன் சார்ன்னு வாங்க ஓகே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ அதே வேலையை கண்டினியூ பண்ணுப்பா நீ வர தேவலன்னுருவாங்க ஏன்னா நம்பணும்ப்பா அவங்களை பீப்பிள் வந்து பிலீவ் பண்ணணும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் அப் பண்ணுவாங்க முடிஞ்சிடும் ஓகே அந்த பர்சன் வந்து வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு விட்டுரு அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க இப்ப குவாலிட்டி லீடா மாத்தி குவாலிட்டி ரிசோர்ஸா மாத்தி அவங்களே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடுவாங்க சோ அதனால டைம் ஃப்ரேம்ன்னும் போது மூணு மாசம் சப்போஸ் அப்படி இப்படின்னு போகுதா நம்மளால ஸ்லோ லேர்னிங்கா இருக்கணும்னா சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து ஃபார் ஒர்க் ப்ரிப்ரேஷன் நான் மறுபடியும் சொல்லுவேன் இட்ஸ் இட் இஸ் அ ஒன் இயர் ப்ராசஸ் ப்ரோ சும்மலாம் நான் வந்து எடுத்தேன் கவுத்தேன் உடனே படிச்சுட்டுலாம் வந்து ராக்கெட் மாதிரி ஸ்பீடில் போய்டும் அப்படிலாம் நான் நான் சொல்ல விரும்பலை ஆக்சுவலாக நீ ப்ராப்பராக படிக்கிறதுக்கு ரெடினா கம் லேர்ன் ப்ராப்பர்லி ஃபார் த்ரீ மந்த் ஆர் சிக்ஸ் மந்த் ப்ராப்பராக படிங்க ஒரு மூணு மாதம் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்படும் நீங்கள் எங்கேயாவது போகிற ப்ளேஸில் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குறாங்களா செக் பண்ணுங்கள் சப்போஸ் படிக்கிறீங்கன்னா அப்படி நான் எங்கேயும் படிக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக ஏதாவது ஒரு மென்டார் கூட ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க ஓகே செகண்ட் விஷயம் தியரி எப்படி கிராக் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க தீரியை வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய கண்டென்ட் போடுறாங்க ஈவன் நானே நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல் வந்து மிஸ்டர் ஆரோ யூடியூப் சேனல் நீங்க அதில் போய் பார்க்கலாம் நான் நிறைய கிளாஸஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்க பார்க்கலாம் என்னோட ஃபிஃப்டின் டேஸ் பூட் கேம்ப் கூட அதுல இருக்கு நீங்க போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தீரட்டிகள் எவ்வளவு நான் கவர் பண்ணிருப்பேன் எல்லாரும் எடுத்த உடனே டூல்ஸ் தான் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க நான் உங்களை செய்து சொல்றேன் டூல்ஸ் பக்கம் போயிட்டே போயிடாதீங்க சி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா டூல்ஸ் வந்து எப்படி வேணால் கத்துக்கலாம் யூடியூப்பை பார்த்து ஈஸியாக கத்துக்கலாம் பட் டெக்னிக்கல் மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு வரது ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணணுன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் யூஎக்ஸை மொதல் படிங்க யூஐயை வந்து ரெண்டாவதாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் யூஎக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதான் ப்ராப்ளம் ஸ்பேஸ் யுஎக் யூஐன்றது வந்து சொல்யூஷன் ஸ்பேஸ் ரெண்டு விஷயம் இருக்குது பொறுத்த வரையும் ப்ராப்ளம் ஸ்பேஸ் சொல்யூஷன் ஸ்பேஸ் ப்ராப்ளம் ஸ்பேஸ்ன்றது யூஎக்சு சொல்யூஷன் பேஸுன்றது டிசைன் டிசைன் பண்ணுறது வந்து சொல்யூஷன் ஸ்பேஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது யூஎக்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு இதான் ப்ரோ டைம் ஃப்ரீம் ஆக்சுவலாக சூப்பர் ப்ரோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுமே கவர் பண்ணிட்டீங்க லைக் இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஐடியில் அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அது ரெண்டு பேருமே சொல்லலாம் நினைக்கிறேன் ஸோ ஒரு செல்ஃப் லேனராக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறது கன்சிஸ்டண்டாக நிறைய பேர் படிக்க முடியல என்னால் பேர்ன் அவுட் ஆகிடறேன் ஸோ நிறைய இருக்கா மாதிரி இருக்கு எதை படிக்கிறது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் உங்களோட டேக்அ என்ன ப்ரோ அதுக்கு செல்ஃப் டிசைனர் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க ப்ரோ படிச்சு முடிச்சிட்டு கூட என்னதான் நினைச்சாலும் என்னதான் படிச்சாலும் செல்ஃபா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா முன்னாடி பீப்புள் வந்து பிலீவ் பண்ணாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா செல்ஃப் அட்டாக் பண்றவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இல்லாம போறதுனால அவங்களால என்ன கரெக்டான பேத்துல நம்ம டிராவல் பண்றோமானே தெரியாம ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க ஏதோ படிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது லிங்க்ட்இன்ல பாக்கிறது யூடியூப்பில் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறாங்க அதனால அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஒரு விஷயத்த நான் படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கெரியருக்குள்ளே போனோன்னோ கிளாரிட்டி தேவை சி கிளாரிட்டி இல்லைன்னா போய் கிளாரிட்டி தேவை கிளாரிட்டி எங்கே கிடைக்குமோ அங்கே போய் உக்காருங்க ஓகே போயிட்டு மொதல் அப்ரோச் பீப்புள் ஃபார் கெட் அ கிளாரிட்டி மொதல் கிளாரிட்டி வாங்குங்க கிளாரிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா உக்காந்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தென் யுவர் ஸ்டார்ட் லேர்னிங் ப்ராசஸ் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் என்ன செகண்டு பண்ணணும் என்ன தேர்ட் பண்ணணும் அப்படின்றத மொதல் டிஃபைன் பண்ணிக்கிட்டு உள்ளே இறங்கினீங்கன்னா பெட்ரு அது இல்லைனா கிளாரிட்டி தெரிஞ்ச மக்கள்கிட்டையோ தெரிஞ்சவங்க கிட்டையோ போயிட்டு மொதல் உக்காருங்க இண்டஸ்ட்ரியில் போய் மீட்டப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்கனாலுமே ஆயிரம் பேர் ஆயிரம் பீப்புள் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட அழகாக நீங்கள் நோட் புக் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரோ உண்மையிலுமே சொல்கிறேன் எனக்கு யூஐ யூஎக்ஸ்குள்ளே வரணும்னு ஆசை ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நீங்களே ஒரு ரோட் மேப் மாதிரி ஒன்று கொடுங்க எங்கெங்கே எந்தெந்த விஷயத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்து கேட்டிங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணி ஒரு ஒரு மனுஷனுடைய ஒரு ஒரு எட்டு வருஷ ஜேர்னியால் ஒரு கொஞ்சம் மாதிரி நீங்கள் வாங்கி வர முடியாது அதான் சொல்றேன் ஸோ நீங்கள் கைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா ரொம்ப சிம்பிள் லேர்ன் வித் கெரியர் பீப்புள் இந்த கெரியர்ல இருக்கவங்க லேர்ன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கூட தெளிவா உங்க கூட டைம் ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்றவங்க கூட டிராவல் பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உள்ள வர முடியும் ம் யா கரெக்ட் ப்ரோ ரொம்ப சூப்பர் ஏன்னா வந்துட்டு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன் இண்டஸ்ட்ரி பீப்புள் அந்த இண்டஸ்ட்ரில் இருக்கவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஜென்ரலாக நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன் நான் ஒரு சாஃப்ட்வேர் பேக் அண்ட் டெவலப்பராக இருக்குன்னா எனக்கு யுஏஎக்ஸ் பற்றி தெரியாது நான் ஜென்ரலாக நீங்கள் ஃபிக்மா அடோ எக்ஸ்டி படிங்க ஒயர் ஃப்ரேமிங் தெரிஞ்சால் போதும் அப்படி இப்படி நான் சொல்லிட்டு போயிடலாம் பட் வந்துட்டு எனக்கு அது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நான் சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம் பட் யூஐஎக்ஸ் எனக்கு தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னு தெரியும் பிகாஸ் ஈவென்ட் சொன்னார் ப்ரோ நிறைய மீட்டப்ஸ் நான் போய் மீட்டப்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புளோட மீட்அப் பண்ணேன் பேசும்போது அவங்க வந்துட்டு சொன்னாங்க இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இதை பாட்டி இதுதான் மோஸ்ட் யூசேஜ் இருக்குது டூல்ஸை விட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் டூல்ஸ் வந்து என்றைக்கு வேணால் ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் தான் ஏன்னா ப்ரொக்ராமிங்கிறது வந்துட்டு ஒரு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யூஏஎக்ஸ் வந்து ஏன் வரீங்கன்னா கோடிங் தேவை இல்லை அது ஒரு மித்து தான் அது நீங்கள் வந்து ஐடியில் இருந்தால் கோட்ன்றது ஒரு பேசிக் நாலேஜ் அது எல்லாருக்குமே இருக்கணும் ஓகேவா ஸோ கோட் எனக்கு வராது ப்ரோ நான் அதனால் இங்கே வரேன் கோட் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம் ஓகே பேசிக் ஒரு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி நாலேஜ் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணலாம் மீட்டப் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு நிறைய மீட்டப்ஸ் வந்துட்டு வீக்லி வீக்லி வந்து அது கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய கிளப்ஸ் இருப்பாங்க ரியாக் ஜேஎஸ் யூஐ வெக்ஸ் டிசைன் கிளப்ஸ் அந்த மாதிரி யுவராஜ்னு ஒரு டிசைனர் இருக்கா சென்னையில் ஸோ அவங்க நிறைய கிளா மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க யூஐ வெக் டிசைனர் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அந்த மீட்டப்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க யூஐ வெக் டிசைனராக மாறி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தை போய் அட்டென்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே நான் பண்ணதுனால நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே என்கிட்ட நான் வந்து நிறைய இது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடச்சது ஸோ காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா குட் நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி உக்காந்து நேரம் வேலைக்கு ஆகுது இப்போ உங்களுக்கு எதனா ஒன்று வேணும்னா நீங்கள் தான் தேடி போய் அதை எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ நெக்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோனால் எந்த மாதிரி இருக்கலாம் ப்ரோ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ எதுனா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் காட்ட முடியுமா லைக் ஒரு போர்ட் என்னென்ன கவர் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ப்ரோ நான் மூணே விஷயம் தான் நான் நம்ம நிறைய இன்டர்வியூவில் கூட நான் சொல்லியிருக்கேன் போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ரெண்டு மூணு விஷயம் தெரியணும் ஓகேங்களா ஹூ ஆர் யூ வாட் கைண்ட் ஆஃப் அ ஜாப்ஸ் யூ கேன் டூ ஹவு யூ கேன் ஏபிள் டு ஃபிட் இன் மை ஆர்கனைசேஷன் இந்த மூணு விஷயத்த ஷோ தான் நீங்க பிகென்ஸ்ல போய் பாக்குறது எல்லாமே கிடையாது போலியோ கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க பிகென்ஸ்ல போடுறதையோ ட்ரிபிள்ல போடுறதையோ போய் பார்க்காதீங்க டிசைன்ஸ் போக்கஸ் பண்ணாதீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ப்ரோ டெக்னிக்கல் பிசினஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் பண்ண தெரியணும் காசு அதில் சி டு மேக் மணி உங்களை எதுக்காக ஒரு கம்பெனி ஹையர் பண்ணணும் நீங்க அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ண பி வெரி கிளியர் ஆன் பிஸ்னஸ் டெக்னாலஜிக்கல் குரோத்தில் இருக்கணும் பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும் அதில் மணி மேக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும் இப்போ போர்ட்ஃபோலியோன்றது என்னென்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மூணு பாயிண்ட்டு நீங்கள் யார் உங்களை பற்றியன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன மாதிரி என் கம்பெனியில் ஃபிட் ஆவீங்க என் கம்பெனியில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க்லாம் பண்ண போகிறீங்க இப்படின்றத சொல்கிறது தான் போர்ட்ஃபோலியோ ஓகேவா இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ப்ரோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்களுடைய எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்ல பர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அத போய் பார்க்கலாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன் நம்ம குரூப்ல கூட போட்டுலாம் இதரியா டெஃபினட்லி ப்ரோ நீங்க இங்க போனீங்கன்னா நம்மளுடைய மென்டிஸோட ப்ரொஃபைல் எல்லாமே இங்க இருக்கும் ஆக்சுவலா இங்க போய்ட்டு வியூ அலுமினியன் போனீங்கன்னா யூ கேன் சி ஆல் தி பீப்பிள்ஸ் இயர் இங்க எல்லாமே நம்ம கிட்ட படிச்சவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய ஒர்க்ஸுன்னு போனீங்கன்னா வச்சுங்களா இங்கே நிறைய போர்ட்ஃபோலியோஸ் ஆல்ரெடி சாம்பிள்ஸ் தான் இருக்குது ப்ரோ இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோடைய போர்ட்ஃபோலியோஸ் தான் நாங்கள் போட்டுருக்காங்க நீங்கள் இதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும் ஒரு ஒரு ப்ரொஃபைலுமே யூனிக் யூனிக் பிரச்சனையா சால்வ் பண்ணியிருக்கோம் அதாவது ஜென்ரேட்டிவ் ஏ வச்சு ஒருத்தவங்க வீடு கட்ட முடியுமா ஏதாவது ஒரு ஆப் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அதாவது அந்த இடத்தோடைய ஸ்பேஸு இடத்தோடைய ஸ்பேஸு அளவு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஆப் என்ன பண்ணிடும் இந்த இடத்துல இந்த மாதிரி வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஜென்ரேட்டிவாக என்ன பண்ணி கொடுக்கும் வச்சு போட்டு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப் சி இந்த ஐடியா ஷுட் பி வெரி யூனிக் நீங்க நான் உனே ஒன்று தான் சொல்லுவேன் ஐடியா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வேலை ஓகேவா இதுதான் நான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஐடியாவை யூனிக்காக வச்சுக்கோங்க அப்படி ஐடியா யூனிக்காக வரலன்னா யூ கேன் ஜாயின் சம்வேர் ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுங்க லைக் நல்ல ஆனால் இருக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ ரோஜர் என்றவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஐ கேன் சே தட் ப்ரௌட்லி ஐ கேன் சே தட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கோடிங்கில் ஒரு 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 ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் நைட் ஷிஃப்ட்டு அப்படி ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சனு ஒரு வருஷம் என் கூட ட்ரைனிங் எடுத்து கரண்ட்லி ஓகேவா கரண்ட்லி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு டைலரிங் ஆப் ஓகேவா அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுனால மட்டும்தான் தான் அவருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு மந்த்லி சாலரி வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் வாங்கிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில் அதுவே சென்னை போனா நான் டெஃபினெட்லி விட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கண்டிப்பா கிடைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிகிட்டே வாங்கிட்டு இருக்காங்க சில சீனியர் டிசைனர்ஸ்லாம் எல்லாம் என்கிட்ட இப்போ வந்து தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு ரேஞ்சுக்கு மேலே போய் செவன்டி கிட்டலாம் வாங்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஜூனியர்ஸ் எக்ஸாம்பிள் இந்த இந்த வெப்சைட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே இருப்பாங்க ஆக்சுவலாக நம்மளுடைய டிமென்டி வெப்சைட்ல நிறையா மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் இவங்க கூடலாம் கனெக்ட் பண்ணி பேசுங்க ஓகே அதோல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா இவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுங்க இந்த சுகன்யான்னு சொன்ன பார்த்தீங்களா இவங்க தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கிட்டு இருக்காங்க என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் அஞ்சு வருஷம் கேப்பு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு ஒரு பேபி அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஆக்சுவலாக அவங்களே வந்து பண்ண முடியுதுன்னா நீங்களாம் ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்கன்னா உங்களால எவ்வளோ முடியும் திங்க் அபவுட் தட் ஓகேவா ப்ராப்பரா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி படிக்கிறதுன்றது உங்களோட விருப்பம் ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது நீங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நிறைய பேர்கிட்ட கேளுங்க உங்க கூட யார் சி உங்களுடைய மென்டார் கூட நான் கனெக்ட் பண்ணோன்னா உடனே ஃபோன் பண்ணி பேச முடியுமா ப்ரோ எனக்கு நான் எனக்கு வந்து நைட்ல வந்து ஒரு பத்து மணிக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் ப்ரோ ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க உடனே உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான நபர்களை உங்களோட மென்ட்டாரா சூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து கஸ்டமர் கேருக்கு போட்டு சார் என்னோட மென்ட்டார் கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் இட் வில் டேக் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணி போட்டு ஒரு யூசர் கூட கனெக்ட் பண்ணி ஒரு மெட்டார் கூட கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு ப்ராசஸ் வாங்குறது அதுவே உங்களுடைய ஃப்ரெண்டாக உங்களுடைய நைபரா உங்களுடைய ஒரு ஃபோன் அட்டன் பண்றதுக்கான பர்சனாக இருந்தாங்கன்னா ப்ரோ ப்ரோ ஆக்டிவாக இருந்தாங்கன்னா இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்து உங்களை பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அனுப்புவாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற நபர்களை நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும் சூஸ் பண்ணிக்கணும் உங்களோட மென்டாராக ஓகே ஸோ இதுதான் என்னோட சைட்லேருந்து இருந்து கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் போர்ட்ஃபோலியோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க நான் சொன்ன அந்த மூணு பாயிண்டை மனசில் வச்சுக்கோங்க ஐடியா ஷுட் பி வெரி யூனிக் ப்ரோ அது தனி தனியா தெரியணும் இந்த மாதிரி ஒரு ஆப் நான் யோசிச்சு பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு இருக்கணும் அதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்ப அது தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க நிறைய பிளாக்ஸ் படிச்சிருக்கணும் நிறைய டெக்கு பத்தி தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாம உங்களால புது விஷயத்த உருவாக்க முடியாது ஏற்கனவே பண்ண தான் பண்ணிட்டு இருப்பீங்க சொல்றது புரிஞ்சுதா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சதுன்னா கிளியர் அப்படின்னு சொல்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் थैंक यू गाइस थैंक यू सो मच யா எஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ சோ மோஸ்ட் ஆப் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சோ ப்ரோவே வந்துட்டு டி மெண்டின் சொல்லிட்டு ஒரு புரோகிராம் வச்சிருக்காரு சோ யூஐ எக்ஸ் கான மெண்டார்ஷிப் சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா நீங்க பண்ணலாம் ஏனா லைஃப் லாங் வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு அப்படி சொல்றாரு சோ ப்ரோவே அத பத்தி एक्सप्लेन பண்ணுவாரே சோ ஓவர் டு யூ ப்ரோ எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஷன் வந்து யூஐயூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் டிசைன் பேசிக்கலாம் நான் வந்து டிசைனர் என்கிட்ட நான் ரெண்டு விஷயம் பண்ணிருக்கேன் ஓகே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்ன்ற ஒரு ஒரு இடத்துல வந்து நான் நான் ஒரு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு நான் உள்ள வந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு அகாடமில படித்தேன் ஐ பே நியர்லி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் படிச்சுட்டு நான் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தேன் அங்க நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும் கத்துக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணணும் என்னென்னலாம் வந்து எனக்கு சரியா கிடைக்கலையோ அது எல்லாத்தையும் நான் திருப்பி என் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால மட்டும்தான் இந்த பிளேஸை நாங்க கிரியேட் பண்ணோம் டிமென்டின்ற ஒரு பிளேஸ் வி ஆர் வெரி வெரி இண்டஸ்ட்ரி பீப்புள் என்னோட ஸ்டூடெண்ட் ஆல்ரெடியே இந்த இந்த செஷன்ஸ்ல ஆல்ரெடி இருக்காங்க கிவின் அண்ட் ஆகாஷ் சம் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி இந்த இதில் ஜாயின் பண்ணி பா பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக இப்போ கிவின் கூட இருக்கிறாங்க ஆக்சுவலா ஷி தேர் ஆக்சுவலி இவங்க எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் கிளியராக இண்டஸ்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் எப்போ உங்களுக்கு டவுட்னாலும் நாங்கள் கேட்குறோம் ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடு ரெண்டுமே இருக்குது நீங்க உண்மையிலுமே நான் ஃபுல் டைம்ல படிச்சு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கம் ஃபார்வர்ட் உங்களுடைய ஃபுல் டைம் கோர்ஸா எடுத்து படிங்க என்னுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவும் என் கூட டிராவல் பண்ணுங்க அவ்வளோதான் உங்களுக்கான வாய்ப்புகள் நான் உருவாக்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஓகே உங்களுக்கு நான் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உருவாக்கி கொடுக்குறேன் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இன்டர்ன்ஷிப் மட்டும் கொடுக்கறதில்ல ஸ்டை ஃபண்ட் கொடுக்குறோம் அதுதான் விஷயம் ஆக்சுவலாக ஸ்டைஃபன் கொடுத்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் நான் அஷூரன்ஸ் கொடுக்கல கேரண்டி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ ஹூ இஸ் என்ரோலிங் இயர் அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை இருக்குது நீங்கள் ஒன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார்கிட்ட ஒன்னா போய் கேளுங்க யூ கேன் கெட் த திங்ஸ் ஆக்சுவலி ஸோ இதுதான் விஷயம் ஃபுல் டைமாக படிக்கிறேன் நீடு இருக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிற சீரியஸான பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல அகாடமியாக இருக்கும் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் போய் படிச்சா கூட எந்த அகாடமியில் படித்தா கூட என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது தெரியாது ஒய் பிகாஸ் நான் லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக இந்த விஷயத்தில் இருக்கிறேன் ஏன்னா என்னோட பேஷனாகவே நான் இதை சூஸ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக ஓகேவா நான் நான் சும்மா பண்ணலை ஐம் கம்ப்ளீட்லி இந்த ஒரு ஃபீல்டு தான் எனக்கு அப்படின்னு நான் உள்ளே இறங்கிட்டேன் நான் ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேரை எப்படியாவது டிசைனராக மாற்றணும் சவுத் இந்தியாவில் ஓகேவா இதுதான் என்னோட எய்மு

இப்ப இருக்க வரைக்குமே பிகாஸ் ஃப்ரீலான்சிங்ன்றது நார்த் இந்தியாவில இருந்து நிறைய பேர் பண்றாங்க சவுத் இந்தியாவில வந்து ரொம்பவே பேர் ஆறுதான் பிகாஸ் ஒரு எல்லாருமே ஐடி ஜாப் தான் ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஓகே ஆக்சுவலாக இதை நான் சொல்ல சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக நல்ல நல்ல வேலை குட் கொஷின் எங்களுடைய கெரி கரிக்குலமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது ரெண்டே ரெண்டு ஒரு உள்ள நீங்கள் அகாடமிக்குள்ளே வந்தீங்கன்னாவே ஒரு போர்டு இருக்கும் ஃப்ரீலான்ஸ் ஆர் ஜாப் தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டை நம்பாத நீ மார்க்கெட்டை நான் சொல்கிறது புரியுதுங்களா சிம்பிள் ப்ரோ ஒன்றுமே கிடையாது நீங்க டிசைன் கேன்வாவுல டிசைன் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல ஒரு போஸ்டர் பண்ண கத்துக்கிட்டீங்க ஓகே போஸ்டர் பண்ணுவீங்க போஸ்டர் பண்ணுவீங்க ஃபிக்மாவில் கேன்வாவுல ஈஸியா பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது டெம்ப்ளெட் எடுத்து டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கல ஒண்ணுமே இல்ல தீபாவளி டைம்ல பக்கத்துல ஸ்வீட் கடை இருக்குன்னு வச்சுக்கங்க ஓகேங்களா நேராக போங்க சார் நான் டிசைனர் ஒரு பத்து டிசைன் நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும் அந்த ஸ்வீட் கடைக்கு பண்ணிவிட்டு சார் நான் டிசைனர் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து தீபாவளி முடிகிற வரையும் போஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஒரு ரூபா பே பண்ணுறேங்க உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஸ்வீட் கடைக்குன்னா பத்து ஸ்வீட் கடை நீ அப்ரோச் பண்ணிட்டேன்ற நான் முடிஞ்சுதா உங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற க்ளீனிக்கில் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நேராக போங்க சும்மா சார் உங்கள் உங்களோடய ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் நான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் போடுங்க சார் உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் நீங்க தான் போய் அவங்க என்ன பண்ணும் அப்ரோச் பண்ணணும் இதெல்லாம் சின்ன சின்ன லெவலுப்பா ஒண்ணும் கிடையாது மூவாயிரம் ரூபா பத்து கிளைண்ட் பிடிச்சிங்கன்னா எவ்வளவு முப்பதாயிரம் சம் சும்மாவே ஒரு கேன்வா ஃப்ரீ டூவில் வச்சு யூ கேன் மேக்ஸ் சும்மா பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா ஒண்ணுமே இல்லை இதுவே நல்ல ராயலான கிளைண்ட் புடிச்சிட்டீங்க ஒர்க் எல்லாம் ஐயாயிரம் ரூபா கூட சொல்லுங்க பத்து கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஐயாயிரூவா மாசத்துக்கு முப்பது போஸ்ட்டு சும்மா ரேண்டமாக உட்காந்து பண்ணிட்டு அழகாக கொத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸ்வீட் கடை டாக்ட்ரு பல் டாக்டரு கிளினிக்கு மளிகை ஸ்டோரு உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக பிஸ்னஸ் பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் ஓகே இதை விட்டுருங்க ந அப்புறம் நிறையா கிரியேட்டிவ் கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்கல்ல இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிரியேட்டிவா ஏதாவது டிசைன் பண்ணி போடுவாங்க ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க அவங்களுக்கு தமிழ்நெல் டிசைன் பண்ணி கொடுத்தா இன்னைக்கு மாசத்துக்கு வந்து முந்நூறுவா சம்பளம் தெரியுமா மாசத்துக்கு இல்ல ஒரு 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 ரீல்ஸுக்கு சம்பளம் ஒரு ரீல்ஸுக்கு சம்பளம் சாரி ஒரு 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 ரீல்ஸோடைய தமிழ்நிலுக்கு சம்பளம் ஒரு ரீலை கிரியேட் பண்ணி கொடுத்தா சம்பளம் முந்நூறு இரநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை இந்த மாதிரி எத்தனை கிரியேட்டர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாங்க தெரியுமா அந்த கிரியேட்டர்ஸ் அப்ரோச் பண்ணுங்க ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் தமிழல் டிசைன் பண்ணி கொடுக்குறேன் நீங்க பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு மொதல் அதுக்கான ஸ்கில்ல கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போனோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லோக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐன்னு ஒன்று இருக்கு ப்ரோ இது நிறைய பேர் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் என்னுடைய என்னோட யூ யூடியூப் சேனல்ல கூட நான் போட்டிருந்தேன் பிஎன்ஐன்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் இருக்கு யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல தெரிஞ்சதுன்னா எஸ்என்னு போடுங்க தெரியாதவங்க நோ போடுங்க எல்லா ஊர்லயுமே பிஎன்ஐன்னு ஒன்று இருக்குது ப்ரோ ஓகே பிஎன்ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நெட்ஒர்க் ஈவெண்ட் இதில் யார் வேணா விசிட்டராக போகலாம் ஓகே இதில் ஏற்கனவே டிசைனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய கம்பெனி வச்சிருப்பாங்க இந்த பீப்புள் எல்லாேருமே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க இதில் எல்லாமே கம்பெனி ஓனர்ஸ் தான் இதுலேயே நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட சார் நான் டிசைனர் வேலை கொடுங்க டிசைனர் நீங்கள் வேலை கொடுங்கன்னு அழகாக அப்ரோச் பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் மேட்ரு நீங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணுன்றதுக்குலாம் இதான் விஷயம் இப்ப தெரியுதுங்களா ஏன் டிஃபரெண்டா மார்க்கெட்ல போய் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஸ்மால் வெண்டார்ஸ் ஸ்மால் வெண்டார்ஸ் பெரிய வெண்டார் எல்லாமே கனெக்ட் பண்ற ஒரு இடம் பிசினஸ் நெட்ஒர்க் ஈவெண்ட் இந்த மாதிரியான ஈவெண்ட் பிஎன்ஐனு எவ்ரி டே ஒன்னு ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஊர்லயுமே இருக்கு பாண்டிச்சேரி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி சிதம்பரம் எல்லா ஊர்லயுமே இந்த பிஎன்ஐ நெட்ஒர்க் இருக்கு இந்த ஊர்ல போயிட்டு ஒரு பிசினஸ் மேனை பிடிச்சி சார் நான் இந்த மாதிரி டிசைனிங் முடிச்சிருக்கேன் உங்களோட ஏதாவது டிசைனர் ரோல் இருந்தா கொடுங்க சார் சும்மா போய் அட்டன் பண்ணுங்கப்பா இதெல்லாம் தான் விஷயம் தான் சப்ப மேட்ரு சொல்றது புரிஞ்சுதுங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரீலான்சிங் பண்றது நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க ப்ரோ நீங்க என்ன போஸ்டர் டிசைனு ரீல்ஸ் என்ன சொல்றீங்க மொபைல் ஆப்புக்கு சொல்லலையே மொபைல் ஆப்புக்கு நீங்கள் டெவலப்பர் போய் பிடிக்கணும் வேற யாரையும் கூடாது யாரை போய் பிடிக்கணும் டெவலப்பர் மீட்அப்ல போயிட்டு டெவலப்பரை போய் பிடிக்கணும் டெவலப்பரை பிடிச்சி அண்ணாண்ணா நீங்க வந்து டெவலப் பண்ணுறீங்கண்ணா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது யூஐ டிசைன் தேவைப்பட்டதுனா எனக்கு கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனோம் சொல்றது புரியுதுங்களா எங்க எங்க போனா எது கிடைக்குன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ இதான் சிம்பிள் மெத்தடாலஜிப்பா இது மாதிரி நானும் ஆயிரம் விஷயம் ஆயிரம் ஐடியா சொல்ல முடியும் ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் ஆக்சுவலா ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நியர்பை ஷாப்ஸ் நியர்பை ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் தென் பிஎன்இ நெட்ஒர்க் இது மூலயமா போனாலுமே உங்களுக்கு வேற லெவலில் வேலை கிடைக்கும் சிம்பிள் சூப்பர் ப்ரோ ஸோ பிஎன்ஏ நெட்வொர்க்லாம் எனக்கே புதுசு தானே இப்போ கேள்விப்பட்டேன் ஸோ யா ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க அந்த ஸ்கில் மார்க்கெட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும் அது நீங்கள் தான் மார்க்கெட் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வராது நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கணும் ஸோ யா ஸோ இட் வாஸ் அ கிரேட் செஷன் கைஸ் ஸோ யுஐஎக்ஸ் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணியாச்சு ஸோ லாஸ்ட்லி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா ஸோ கரியர் பாட் ஸோ பற்றி சொல்கிறேன் ஸோ கரியர் பாட்டில் வந்து நம்ம இது இதுபோல் நிறைய ஃப்யூச்சர் செஷன்ஸ் இருக்குது ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எல்லோருமே ஒரு குரூப்பில் இருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப் யுஐஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த குரூப் வந்துட்டு லைஃப் லாங் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்கிட்ட எந்த கொஷின்ஸ் வேணா யூஏஎக்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்னா நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம் ஆஸ் அஸ் ப்ரோவோட கம்யூனிட்டி நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த கோர்ஸ்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுறோம் ஸோ அதை பண்ணுங்கள் ஆஸ் அஸ் கரியர் பாடை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ ஏன்னால் இந்த கம்யூனிட்டி வந்துட்டு செல்ஃப் லோனஸ்க்காக நிறைய கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ போயிட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் கொடுத்து கோர்ஸ் சேர்ந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் வேஸ்ட்டாக வெளியே வந்துடுறாங்க ஸோ அந்தமாரி இல்லாமல் அளவுக்கு லோ காஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீயாக வந்துட்டு கொடுக்கறது தான் கம்யூனிட்டியோட ஏமே ஓகேவா ஸோ வெல் அஸ் நிறைய ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணுவோம் நம்ம கரியர் பாட் பேஜை வந்துட்டு லிங்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ் வெல்லஸ் கி இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது லிங்க் ஸோ நானும் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணி விடுங்க ஓகேவா ஸோ இந்த கம்யூனிட்டி முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆக்குவோம் ஓகே ப்ரோ ஸோ லாஸ்ட்லி ஒரு கொஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி நீங்கள் அசஞ்சர் இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இன்டர்வியூ கிராக் பண்ற சின்ன சின்ன டிப்ஸ் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் நீ சொல்லுங்க ப்ரோ ஓகே சோ அக்சென்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே ரெஃபரல் பண்ணலப்பா ஓகேவா யாரும் ரெஃபரல் பண்ணல நான் உண்மையே சொல்றேன் நான் ஒரு நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு செல்ஃபா ஓடுற பர்சன் நான் இந்த ரெஃபரல் மார்க்கெட் எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா எனக்கு யாரோ நண்பர்கள்லாம் வந்து ரெஃபரல் பண்ணதும் கிடையாது நான் ரெஃபரல் கேட்டதும் கிடையாது ஆனால் நானாக ஓடி ஓடி ஒரு ஒரு விஷயத்தை தட்டி தட்டி தான் நான் பார்த்துருக்கேன் அக்சஞ்சரோடைய வேலையை கிராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கடல் தாண்டுற மாதிரி என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாகப்பா ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஷின்னு இங்கிலீஷில் போட்டு பொழிஞ்சு எடுப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் பண்ணி பக்காவாக இருக்கணும் டெக்னிக்கலா பேசணும் உங்களை பத்தி பேசணும் உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் நீங்க வந்து இப்ப ஆண்ட்ராய்ட்னா என்ன கேட்பாங்க ஐஒய்ஸ் கேட்பாங்க மொபைல் சைஸ் என்ன ஸ்க்ரீன் சைஸ் என்ன கோல்டன் ரேஷியோ என்ன ஆண்ட்ராய்ட்னா என்ன ஐகான் சைஸ் என்ன இந்த மாதிரி ஆயிரம் டேட்டா கேட்பாங்க ஃபுல் டெக்னிக்கலா இருக்கும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட கேட்பாங்க சில டைம் அப்புறம் மேனேஜர் ரவுண்டு மேனேஜர் ரவுண்ட் அவர் என்ன கேப்பார்ன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கொஷின்லாம் கேட்பார் எப்படி வந்து நீ வந்து ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணுவ எப்படி வந்து டீம் ஹேண்டில் பண்ணுவேன் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து பிடிக்கல சொல்லிட்டாங்க அவங்கள நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்னிக்கல் கொஷினாக கேட்பார் அவர் தான் மேனேஜர் அதுக்கு முன்னாடி கேட்டவர் வந்து டெக்னிக்கல் அவர் வந்து சீனியராக இருப்பார் அதுக்கு மேலே வந்து இதுவாக இருப்பாங்க மேனேஜராக இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவிஐ கொஷின் மாதிரி கேட்பாங்க உண்மையாலுமே நீ ஒர்க் பண்ணியா உண்மையாலுமே நீ இருந்தியா நஜமாலுமே இண்டஸ்ட்ரியில் வந்து நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரொம்ப இதுவா பேசுவாங்க அதாவது சிபிஐ மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த இந்த இதில் நீங்க வந்து பதில் பக்கா பக்கவா டான் டான் சொல்லிடணும் அதே மாதிரி கெரியர் கேப் இருந்துச்சுன்னா அதை பத்தி கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மிஸ் ஏதாவது தப்பாக அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அக்செஞ்சருக்குள்ளே மினிமம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யுஏயுஎக் ஸ்கூலில் போக முடியாது ஃப்ரெஷராக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ளை அண்ட் யூ கேன் கோ ஃபார் சம் சப்போர்ட் ஜாப்ஸ் பட் யுஏ யுஎக ஸ்கூலில் போகிறேன்னு நினச்சிங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் மட்டும்தான் போக முடியும் கேம்பஸ் இன்டர்வியூவில் படிக்கணும்னா நீங்கள் எம்ஐடி கராக்பூர் இல்லை ஐஐடி பூனை அந்த மாதிரியான ஏரியாக்குள்ளே படித்தா மட்டும்தான் நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் போக முடியும் அப்படி இல்லை சார் நான் வந்து அப்படியே அக்ஸெஞ்சர் குள்ளே போய் ஆகணும்னா ரெண்டரை வருஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்க ரெண்டரை வருஷம் சேர்ந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்ளை பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் மினிமம் ரெண்டரை வருஷம் இருந்தால் தான் எக்ஸெஞ்சர் உங்களை எடுப்பாங்க அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் எக் எஜுகேஷன் இருக்கணும் பன்னெண்டாவது வரையும் படிச்சிருக்கணும் மூணு வருஷம் டிகிரி இருக்கணும் இது இருந்தால் மட்டும் தான் போக முடியும் ஓகேவா இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களை பற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேச சொன்னாங்கன்னா நீங்கள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இங்கிலீஷில் ரெண்டாவது விஷயம் டெக்னிக்கலாக சப்ஜெக்ட்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா டெக்னிக்கல் நிறையா கொஷின் கேட்பாங்க அப்புறம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி நீங்களே பேசி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன இதை நான் எப்படி பண்ணேன் வந்து வந்த ஃபைண்டிங்ஸ் என்ன இது வந்து நான் எப்படி கொண்டு போறேன் இதனால் கிடைக்கிற ரெவன்யூ எவ்வளோ இதனால பண்ண போற எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் க்ளியரா ஒரு வீடியோவா சேவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க ஷேர் யுவர் ஸ்கிரீன் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க யூனிட் யூனிட்டு டு ஷேர் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் யூனிட் டாக்கோ இட் உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி உங்களால் பேச முடியலன்னா நீங்க யூஎக்ஸ் படிச்சதே வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்க ஓகேவா சோ இருபது நிமிஷம்ல இருந்து ஒன் ஒரு ஹாஃப் அன் அவர் உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பேசணும் உங்களை பத்தி ஒரு இருபது நிமிஷம் பேசணும் டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்டா பதில் சொல்லணும் இதான்ப்பா இன்டர்வியூக்கான டிப்ஸ் ஓகேவா வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட ரிசியூம்ஸில் போட்டுருக்கத பற்றி தான் கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் என்ன வாயில் உங்களுக்கு வாயில் வரது எல்லாத்தையும் பேசக்கூடாது இன்னொரு வெரி கண்ட்ரோல் ஆன் யுவர் மவுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தான் திருப்பி அவங்க கொஸ்டினை கேட்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தலையில் தலையில் வச்சுக்கிட்டு அதை மட்டும் பதில் சொல்லுங்கள் தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் பதில் சொல்லவே கூடாது தெரியலனா தெரியலன்னு சொல்கிறத விட வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா விஷயங்களையோ பேசி தெரியாத விஷயங்களை வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறது இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ வாட் ஐ வில் சஜெஸ்ட் யூ டூ என்ன தெரிஞ்சுமோ தெரிஞ்ச மட்டும் பேசுங்க இங்கிலீஷில் உங்களை பற்றி இருபது நிமிஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி ஒரு இருபது நிமிஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்களை பற்றினா செல்ஃப் வீடியோஸ் அந்த செல்ஃப் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க ஓகே இதெல்லாம் இப்போ இன்டர்வியூவில் கேட்குறாங்க செல்ஃபாக வீடியோ பண்ணி போடுங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பற்றிலாம் நீங்களே பேசி போடணும் ஹாய் மை மை நேமஸ் லக்ஷ்மன் அண்ட் ஐ ஹாவ் எ எயிட் எயிட் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் மை இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பிளேஸ் மை பப்பா இஸ் திஸ் மை மம்மா இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசி ஒரு இருபது நிமிஷத்துக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுன்னு அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஸ்லாங்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ் இந்த மூணு டிப்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இதுலே நீங்கள் வந்து க்ளியர் கிளியர் ஆகிடுவீங்க ஆக்சுவலாக ஓகே சூப்பர் ப்ரோஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க சூப்பர் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லல நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் கொஷின் கேட்டுருந்தீங்க என்னென்னா சிம்பிள் தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ப்ரோ சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க உங்கள் டிசைனில் ஸோ என்னென்ன இஷ்யூஸ் வந்து இப்போ நான் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா என்ன அவங்க கேட்பாங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் ஸோ எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுவீங்க என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சால்வ் பண்ணுறீங்க அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிக்கணும் ஸோ நான் எவ்வளோ டெக்னிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் எவ்வளோ அழகான டிசைன் பண்ணாலுமே அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியலைன்னா அது எண்ட் ஆஃப் டே அது ஒரு யூஸே இல்லாமல் போயிடும் ஸோ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த டேர்ம் இப்போ டூல் டிப்னா என்ன ப்ரோ சொன்ன மாதிரி நாவிகேஷன் பாப்அப்னா என்ன ஸோ எதோ ஒன்று வருமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு காமனான நேம் இருக்கும் அந்த நேமை வந்து நீங்கள் கற்றுக்க நினைங்க ஓகேவா ஸோ இதுதான் கைஸ் ஸோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன் ஸோ எல்லா டாபிக்ஸும் கிளியர் பண்ணீங்க அஸ் வெல் அஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபார் ஆ கரியர் பாட் இண்டஸ்ட்ரியல் எஸ்பர்ட் ஸோ ப்ரோ வந்து கனெக்ட் பண்ணுவார் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இருப்பார் உங்களுக்கான கொஷின்ஸ் நீங்கள் அதில் கேட்கலாம் ஃபர்தராக எல்லா ரிசோர்ஸஸும் சில ப்ரோஸை நிறைய நோட்ஸ் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் தேங்க்ஸ் டீம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒன்டர்ஃபுல் சப்போர்ட் ராகுல் நிறையா பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள் என்னோடய சப்போர்ட் எப்போயுமே இருக்கும் கைஸ் இப்போ நான் சொன்னதுதான் நல்லா பண்ணுங்க வேற அவர் முடிஞ்ச வரையும் நான் ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கிறேன் ஓகே யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ மீ மிஸ்டர் ஆரோன்னு பாட்டிங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இன்லேயுமே நான் வந்து ஆர் ஓ லக்ஷ்மன் சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கும் கோ அண்ட் ஃபாலோ மீ ஐ ஹாவ் ஐ எம் போஸ்டிங் லாட் ஆஃப் கண்டென்ட் தேர் யூ கேன் ஃபாலோ மீ அண்ட் யூ கேன் கெட் இட் ஆல் திங்ஸ் ஃப்ரம் தட் பிளேஸ் அண்ட் ராகுல் நல்லா பண்ணுங்கள் இந்த இந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக வந்தது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் நிறையோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகுல் நல்லா பண்ணுங்கள் இன்னும் நிறையா பண்ணுவோம் வில் ட்ராவல் க்ளோஸ்லி டுகெதர் ஷோர் ப்ரோ தேங்க்யூ ஒன் ஸோ லாஸ்ட்டு ஒரு ஒரு ரெக்வஸ்ட் கைஸ் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் சேட்டை எனேபிள் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சேட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம் ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஆஸ் வெல் ஸோ யா தேங்க்ஸ் வெரி தேங்க்ஸ் ப்ரோ See you Thank on next second. So stay connected. Yeah.